चानकी काम तस्मरणम् अन्जने यसद्गुरु महाराज की सुक्लां ब्रदरम विष्णुम् सशिवर्णम् चतुर्बुजम् प्रसन्नबदनम् ध्यायेत् सर्व विघ्नो पश्यन् तये कूजन्तम् रामरामेति मधुरम् मधुराच्छरम् आह कविता सागाम् बंदे वाल्मीकि कोकिलम्

वीरं जानकी शोकनाशनम जानकीशोकनाशन अच्छा कपीक्षता वंदे लंकाभयंकर वेद वेदसी जाते दशरथात्मजे वेद प्राचेत सासी वैदेही वैदेहसहत सुरद्रुमतले हई <coughs> महामंटपे मध्ये पुष्प मणिमे वीरासने <coughs> अग्रे वाचयति प्रबंजनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्याम वा भूमिसुता पुरश्च हनुमा पश्चात् सु शुघ्नो भरत पार्श्वद्वा दिकोणु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारा सुतोजाम्भवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददां येतत् व्रथं ममे मदन्वये मत्पितृर्भिर्मया च महर्षितुल्यैर्महितो महात्मा மத்ய மணினூராட கோண்ட குலதெய்வ தம்மே ஜான ஸ்ரீராமச்சந்திர பிரபு சுத்தாத்மாவாக அவருக்கு எந்தவிதமான முகவிகாரமும் இல்லாதபடிக்கு சர்வலோகாதிக்க சேவ சித்த விக்ரியா என்கிறபடி நிர்விகாரராக வெளியில் வரார் லட்சம் யாருமே அவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல பட்டாபிஷேகத்துக்கு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறார் வெளியில் அவர் வரும்பொழுதே கொடை பிடிக்கிறதுக்கு வரா அப்புறம் சாமரம் போட வரா இது எல்லாத்தையும் தடுக்கிறார் பிரதிஷித்திய சுபம் சத்திரம் அப்போ கூட அவளால் யூகிக்க முடியலன்னா அப்போ அந்த முகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க பட்டாபுஷா ஆனப்புறம் இதெல்லாம் ஏற்றுக்கிறாள்னு இருக்கிறார் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே சபையில் உள்ள சிம்மாசனத்தை வலம் வருகிறார் அதுக்கு ஒரு மரியாதை என்ன பெரிய ராஜரிஷிகள்லாம் அமர்ந்து ஆண்ட சிம்மாசனம் மனு மாந்தாதா முதலிய ராஜரிஷிகள்லாம் இருந்து ஆண்ட சிம்மாசனம் அதனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வளம் வந்துட்டு கௌசல்யம்மான்டைய கிரகத்துக்கு வரார் கௌசல்யம்மாவனுடைய கிரகத்துக்கு வரும்பொழுது மட்டும் அவருடைய மனசில் ஏதோ ஒரு அவர் அறியாத நெகிழ்ச்சி ஏற்பட்டது தாரயம் மனசா துக்கம் இந்திரியாணி பிரவிவேஷ ஆத்மான் வேஷ்மே மாதுஹூ அப்ரியசம் சிவானு உள்ளுக்குள்ளே துக்கம் கிளம்பித் துக்கம் பொங்கித்து அந்த துக்கத்தை அடக்கிண்டு அம்மாவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்னு வார்த்தை எதுக்கு இந்த துக்கம் வந்தது இப்போது ராஜ்யத்தை இழக்கிறோங்கிற துக்கமான அப்படி இல்லை இந்த விஷயத்தை எப்படி அம்மாவோன இடத்துல சொல்லுவோமோங்கிற கவலை அம்மா எப்படி தாங்குவாளோங்கிற கவலை அந்த துக்கத்தோடு உள்ளே பிரவேசிக்கிறார் குழந்த வருவான் வருவான்னு எதிர்பார்த்துட்டுருக்கா அம்மா எப்படி எதிர்பார்க்கிறாங்கிறத கம்ப சொல்லுகிறார் குழைக்கின்ற கவரியின்றீ கொற்ற வெண்குடையுமின்ற அழைக்கின்ற பின்னிறங்கியே தழைய்கின்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அண்ணாள் ஒரு தமியன் சென்றா குழைக்கின்ற கவரியின்றி சத்ரசாமராதி ராஜோபச்சாரங்கள்லாம் இல்லையா கட்டியம் சொல்றதுக்கு சூத்தர்கள் மாகதர்கள் வந்திகள்லாம் இல்லை பரிவாரம் இல்லை அவருடைய பரிவாரம் என்று ஒன்று தான் இருந்தது அவரை அழைச்சிண்டு போகிறது விதி என்கிறது தருமமோ அவரை பின்னாடியே வருது தருமம் பின்னிறங்கியே பிரபோ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாளே நீங்கள் என்று தர்மம் ரொம்ப தாழ்வாக ரொம்ப நெகிழ்ச்சியோடு ராமர் பின்னாடி வருது தர்மம் விதி இதுதான் பரிவாரமாக கொண்டவராக கொடையோட வருவான் சாமரத்தோட வருவான் பரிவாரத்தோட வருவான் என் பிள்ளை என்று காத்துண்டிருந்த கௌசல்யம்மாவனுடைய கிரகத்துக்குள்ளே தனியனாக ஸ்ரீராமச்சந்திர பிரபு பிரவேசித்தார் கௌசல்யக்கு சந்தோஷம் ராமரை பார்த்த உடனேயே எழுந்துன்றால் கௌசல்ய நமஸ்காரம் பண்ணார் அவர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக வருவேன்னு நினச்சேன்ப்பா ஆனால் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடியே என்னை பார்க்க வந்துட்டையா விரதா தர்மசீலாஷீ மகாத்மயுச்ச கீர்த்தி குலேயே தர்மசீலர்களான விர்தர்கள் நம் வம்சத்து மூதாதையர்கள்லாம் எந்த தர்மத்தில் இருந்தாலோ அந்த தர்மத்தில் நீயும் இருப்பாயாகன்னு ஆசீர்வாதம் இங்கே ஸ்ரீ அண்ணா சொல்லுவா அவள் அறியாமலேயே விருத்தர்கள்ங்கிற வார்த்தை வந்து கொடுத்து அவள் வம்சத்தில் வயசானவாள்லாம் காட்டில் போய் வாசம் பண்ணுவா விருத்தர்கள்லாம் எந்த தர்மத்தில் இருந் இருந்தாலோ நம்முடைய பெரியோர்கள்லாம் அந்த தர்மத்தில் இரு அப்படின்னா வனவாசத்தில் இருங்கிற அர்த்தம்னா துணிக்கும் அவள் அறியாமையே அந்த வார்த்தை அவள் வாயில் வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவா சத்ய பிரதிஜம் பித்தரம் ராஜம் பசியரா அத்தயித்வாம் தர்மாத்மா யௌவராஜ் அபிஷேக உங்க அப்பா ஒரு காரியம் பண்ணணும் நினைச்சா நடத்திடுவார் நடத்திடுவார்பா சுபஸ்ய சீக்கிரம்னு தள்ளி போடவே மாட்டார் அது மாதிரி உனக்கு பட்டம் கட்டணும்னு நினைச்சார் உடனடியாக ஏற்பாடு பண்ணிட்டார் பார்த்தியா என்று கௌசல்ய சொல்கிறா சுமித்ரமா அங்கே இருக்கா அவ ஒரு தாம்பாளத்துல பழங்கள்லாம் நெருக்கி வச்சிருக்கா மாம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் நெருக்கி வச்சிருக்கா இந்த தாம்பாளத்தை கொண்டு வந்து போட்டு சுவர்ணமயமான ஒரு ஒரு பலகா அதை போட்டு ராமா இங்கே உட்காந்துட்டு பழத்தை சாப்பிடுப்பா அப்படிங்கிறார் ராமரோ இப்படி பார்க்குறார் என்ன சொல்லுவேன் ஒரு பக்கம் கௌசல்யாகிய பிரேம சமுத்திரம் இன்னொரு பக்கம் சுமித்ரையாகிய பிரேம சமுத்திரம் இது ரெண்டுத்தையும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன் உபவாசம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ப்பா வசிஷ்டர் அதனால தான் தயங்குறையோ பழத்துக்கு ஒன்றும் தோஷம் இல்லை சாப்பிடு அப்படிங்கிறா கௌசல்ய மெல்ல ராமர் சொல்ல ஆரம்பித்தார் தான் சொல்லி ஆகணும் கமிஷே தண்டகாரண்யம் கிம் அனேன ஆசன விஷ்டராசனோகியோகி காலோயம் மாம் உபஸ்திதாயா அம்மா இது நான் இந்த சுவர்ண ஆசனத்தில் உட்காந்துக்கிறதுக்கான நேரம் இல்லைம்மா இது தர்பாசனத்தில் அமர வேண்டிய காலம் ஏன்பா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்பா அது மாதிரி வர வாங்கிட்டு என்று விஷயத்தை தெரிவிச்சார் விஷயத்தை தெரிஞ்சின்ற உடனேயே கௌசல்யம்மா கோடாலியால் அறுக்கப்பட்ட மரம் போல அப்படியே மூர்ச்சியாய் விழுந்துட்டா கொஞ்ச நாளை கழிச்சு பிரக்யம் வந்தது கதற ஆரம்பித்தா லக்ஷ்மணர் ராமருமா ஓடி வந்து தூக்கற அம்மாவை அதுலேயே கதறா ஏம்பா ராமா நீ எனக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம்ப்பா பிறக்காத இருந்திருந்தால் கூட புத்திரபாகியம் இல்லை புத்திரபாகியம் இல்லைன்னு புலமின்றி இருந்திருப்பேன் நீ பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதுக்காகவா மர உரிய கட்டின்ட்டு ஜடாபாரம் போட்டு நீ காட்டுக்கு போகிறத என் கண்ணால் பார்க்கும்படியான துர்பாகியம் இப்படி ஒரு துர்பாகியம் நடக்கிறதுக்கு நான் செத்து போகலாமே மமைவ நூனம் மரணம்ன வித்தியதேயே நாவகாஷோஸ்தி யமட்சயோவன ஜிஹீர்ஷதி மிருகீமிவே ருதீக எனக்கு நிச்சயமா மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கணும் அப்படின்னா நான் கல் காரியா போயிட்டேனா இந்த செய்தியை கேட்டும் கூட நான் சாகாது இருக்கிறதுக்கு அதில் உனக்கு கொஞ்ச நஞ்சம் நெசை இருக்குது வாழறதுக்கு அதனால தான் நீ சாகலை அப்படின்னு சொன்னாலோ எற்கிஞ்சித்து நசை இருந்தாலும் யம தர்மம் நிற்கிருணமாக என்ன அடித்து இழுத்துன்னு போகக்கூடாத வேட்டையாடணும்னு புலி கிளம்பிடித்தோன்னா மான் நசையால் ஓட தான் ஓடும் இருந்தாலும் நிர்கிருணமாக அந்த புலியானது எப்படி அடித்து வேட்டையாடின்னு போகுமோ அது மாதிரி என்னை எழுத்துன்னு போகக்கூடாதா எமலோகத்தில் எனக்கு இடம் இல்லையா அம் ஜீவித மத்தியமே விர்தா தொய்ச நிபா நன பிரபாக வனம் தொயை வவு சுர்பலாக பத்சமிவானு காங்க்ஷயா என்னுடைய வாழ்க்கையே விர்த்தம் ராமா உன்னோட கிளம்பி வந்துடுறேண்ணா ஒரு அளவுக்கு கண்ணுக்குட்டி வளர்ந்ததுன்னா அது கிளம்பிடும் அம்மா விட்டு இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த கண்ணுக்குட்டின்னு எடுத்துகிட்டு உள்ள பாசம் கண்ணுக்குட்டியை விட முடியாது கண்ணுக்குட்டி பின்னாடியே கொஞ்ச நாள் ஓடின்ருக்குமா அது மாதிரி நானும் உன்னோட வந்துடுறேன்ப்பா உன்னோட வாழறேன் உன்னை பார்த்து காட்டுக்கு போகாதேன்னு என்னால் சொல்ல முடியாது அப்பா உன்னுடைய மீறு சத்தியத்தை மீறுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நான் உன்னோட வந்து இருக்கேன் என்று கௌசல்யம்மா புலம்புறார் புலம்பும் பொழுதே லக்ஷ்மணருக்கு கௌசல்ய புலம்புறதை பார்த்து தான் வேகம் வந்து தான் தன்னாடி லக்ஷ்மணர் அங்கே இருக்கார் கைகையம் மாட்ட ராமர் பேசும்பொழுதே லக்ஷ்மணர் இன்னும் தான் இருக்கார் அங்கெல்லாம் கத்தலை ஏன் கத்தலை அப்படின்னா இங்கே ஸ்ரீ அண்ணா சொல்லுவா அப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான காம்பீரியம் பிரசன்ன காம்பீரியம் ராமருடைய பிரசன்ன காம்பீரியத்தில் மூழ்கிட்டார் ஏன்னா ஒத்தி சொல்கிறார் காட்டுக்கு போங்கிற நேர்த்திக்கு கூட்டு பட்டம் கட்டுறேன்னு சொல்லி பட்டாபிஷேயத்துக்காக ஏற்பாடாகி பட்டாபிஷயத்துக்காக அலங்காரங்கள்லாம் முன்னிட்டு அங்கேன்னு வந்து நிற்கிறார் அவரை பார்த்து உனக்கு பட்டம் கிடையாதுங்கிறா காட்டுக்கே போங்கிறார் காட்டுக்கு போகணுன்னு சொல்லும் பொழுதும் இவர் வந்து எந்த விதமான வாட்டமும் இல்லாமல் சிடுமூஞ்சியாக இருந்தால் கோவப்படுவான் அல்லது அசடாக இருந்தால் அழுவான் மகா மகாப்பிரபாவசாலிகளுக்கெல்லாம் மகாப்பிரபாவசாலி இவர் நினச்ச ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தையும் தன் வசப்படுத்த முடியும் ஆனால் அனாயாசமாக போகின்றேன் விடையும் கொண்டேன்னு சொல்லிட்டு எந்த விதமான குறைவும் முகத்தில் இல்லாமல் பிரசன்னமாக வெளியில் வராரே இது என்னது எங்கே நடக்கும் எப்படி சாத்தியம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு அதுலேயே முழுகி போயிட்டார் லக்ஷ்மணர் அதனால் இது அண்ணா காட்டு கிளம்புறாலே இதுக்கு நம்ம கோவப்படணும் கை கையை தண்டிக்கணும் இந்த எண்ணங்கள்லாம் வரவே இல்லை அவருக்கு அப்படியே ராமர் பின்னாடியே போயின்ட்டுருக்கார் தம் குணகி சமதாம் பிராப்தம் இங்கே கௌசல்யம்மா படுற பாடை பார்த்த உடனே தான் அவருக்கு இந்த வேகம் வந்தது ஆத்திரத்தில் கௌசல்யம்மாவை பார்த்து சொன்னார் அம்மா அண்ணா யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த செய்தி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரியும் சுமித்ரம்மாவுக்கு கௌசலியம்மாவுக்கு எனக்கு உங்களுக்கு அவ்வளோதான் இதோடு இதை நிறுத்தி விடுவோம் அப்பாவை க்ளீனாக கைது பண்ணி உள்ளே வச்சுடுதான் கைகை அம்மாவையும் கைது பண்ணி உள்ளே வச்சுவிடலாம் ஹவுஸ் அரெஸ்ட் வெளியில் அது தெரியணுங்கிற அவசியமே இல்லை உடம்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லிவிடுதான் சில பேர்லாம் பண்ணுறா இல்லையா உடம்பு சரியா இல்லைன்னு பல நாட்கள் வச்சு வச்சுடுறா அது மாதிரி வச்சு விடலாம் வச்சுட்டு அது மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லை பிள்ளைய பட்டம் கட்டிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிவிடலாம் ராமண்ணாவுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்திடலாம் இப்படிலாம் நடத்தலாமாப்பா ஜனங்களுக்கு சம்மதமாக இருக்குமான நிச்சயமாக சம்மதமாக இருக்கும் ஜனங்கள்லாம் இந்த பட்டாபிஷேகத்துக்காக தான் காத்துன்னு இருக்கு இதை அனாவசியமாக பெருசுபடுத்தி காபரா பண்ணக்கூடாது என்னப்பா அது மாதிரிலாம் செய்யலாமா அப்பாவி அம்மாவி ஹவுஸ்ட் ஹவுஸ் அரஸ்ட் பண்ணுறேங்கிற என்ன அதெல்லாம் குரு ரபி அவலிப்தே காரியா காரியம் அஜானதா உற்பத்தம் பிரதிபன்னஸ்ய காரியம் பவதி சாசனம் பெரியவா தான் சின்னவாளுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் ஆனால் பெரியவாளுக்கு பித்தே அறிவெடுத்து வச்சுப்போம் என்ன பண்ணுறது ஒரு அசடு ஒரு முசுடு இது ரெண்டு ராத்திரி முழுக்க உட்காந்துன்னு என்னத்தையோ பேசியிருக்கு அசடு வந்து தசரதர் முசுடு வந்து கை கை அதோட விளைவாக ராமர் காட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் சின்ன வாழ்லாம் சேர்ந்து தான் சீர்திருத்தம் பண்ணணும் இதை அதுக்கு செய்யவே லோக்கத்துக்கு ஹிதமோ அதை இங்கே செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணுறது இங்கே ஒன்றும் தப்பு இல்லை கைது பண்ணுறேன்னு நான் முற்பட்டேன் அப்படின்னேன் ஓ விடியொத்தம் முற்படுவான்னு கைகை அம்மாவுக்கு தெரியாதானே இதுக்காகவே கைகை அம்மா ஒரு பெரிய படையை ரிசர்வ்டாக வச்சுருப்பா எங்கே அங்கே கே கை கொண்டு வந்திருப்பா அந்த படையை முடுக்கி விட்டால் அந்த படையை கலப்பி விட்டால் நான் பார்த்துக்கிறேன் என்னத்துக்கு இந்த கையை வச்சுன்னு இருக்கேன் நல்ல தினம் எக்ஸசைஸ் பண்ணி கசரத்தை எடுத்து இந்த கையை ஏன் வச்சு பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காவா ந சோபார்த்து நூஷணாயமே இந்த வில்லு இதுக்காக இருக்கு விளையாட்டு பொம்மையாக வச்சுட்டு இருக்கேண்ணா பப்பட்டா இந்த விளை இந்த பொம்மை குழந்தையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் வில் வச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி வச்சுட்டு இருக்கேனா நான் அசிஹி ஆபந்தனார்த்தாய் இடுப்பில் கட்டி வச்சுக்கிறதுக்காக இந்த கத்தியா தோளை நட்டு வச்சுக்கிறதுக்காக அம்புகளா அம்புரா துணியாக இது எல்லாமே ராமருக்கு இடைஞ்சல் வந்தால் அதை சுக்குநூறாக ஆக்கிறதுக்காக தான் இருக்குது அதனால் இப்பொழுதே ராமருடைய வட்டாபட்சத்துக்கு இடையூறாக எமயமெல்லாம் கிளம்புறானோ அத்தனை பேரையும் அடித்து உதச்சு ராமச்சந்திர பிரபுவுக்கு பட்டம் கட்டுவோம் என்று லக்ஷ்மணர் ஒரு கர்ஜனை பண்ணார் ராமர் இதை கேட்டார் உடனே பதில் சொன்னார் லக்ஷ்மணா உன்னோட பக்தி எனக்கு புரியுறது பக்தினால் இந்த காட்டு கத்தல் கத்துற கர்ஜனை கூச்சல் போடுற ஆனால் பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிண்டா அதில் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அபமானம் என்று தொந்தங்களாக தான் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ரட்டையாக தான் வரும் வாழ்க்கை முழுக்க சுகமாகவே இருக்காது துக்கம் வரும் வாழ்க்கை முழுக்க லாபமாகவே இருக்காது நஷ்டம் வரும் அது எவ்வளோ பெரிய லாபம் வருமோ அவ்வளோ பெரிய நஷ்டம் வரும் எவ்வளோ பெரிய மானம் வருமோ அவ்வளோ பெரிய அவமானம் வரும் ஒரு பத்து பேருக்கு தான் நம்ம தெரிஞ்சவா அப்படின்னா அந்த பத்து பேர் புகழ்ணுன்ட்டு இருக்கான்னு அவமானம் வரும்பொழுது ஒரு பத்து பேர் இகழுவா திட்டுவா ஆனால் லட்சம் பேருக்கு நம்ம தெரிஞ்சவா அப்படின்னா நாளைக்கு அவமானம்னு வரும்பொழுது லட்சம் பேர் அப்படி அப்படிதான் இருக்கும் அது சுகத்துக்கு ஏற்ற துக்கம் லாபத்துக்கு ஏற்ற நஷ்டம் மானத்துக்கு ஏற்ற அவமானம் அது லைஃப் ஒரே மாதிரியே போயின்ட்டு அது மாதிரி வந்துன்ருக்கும் பொழுது மனுஷனோட வாழ்க்கையில் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம்னு மாறலாம் ஆனால் இவனுடைய தர்மம் மாறக்கூடாது எந்த ஒரு நிலையிலையும் இவன் தர்மத்தை விடக்கூடாது சுகம் துக்கம் லாபம் நஷ்டம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்பா ஏன் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து விதியினால் வருது தெய்வ சங்கல்பத்தால் வருது அசங்கல்பிதமேவே வேக எது அகஸ்மாத்து பிரவர்த்தே நிவர்த்திய ஆரம்பம் ஆரப்தம் நனு தெய்வசிய கர்ம தத்து நம்ம ஒரு விஷயம் சங்கல்பிச்சிருக்கோம் இதை செய்யணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று நடக்கிறது எது அகஸ்மாத்து பிரவர்த்தத்தை அடாடா விரோதமாக ஏதோ ஒன்று நடக்கிறதே அப்படின்னுட்டு அதை தடுக்கிறதுக்காக போகிறோம் தடுக்கவும் முடியல இது மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அதுக்கு விதி என்று பெயர் ரொம்ப அழகான விளக்கம் விதிக்கு ஒரு விஷயமாக கிளம்புறான் ஒத்தன் சென்னையிலேருந்து டெல்லிக்கு கிளம்புறான் கிளம்பி ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருக்கான் இருக்கான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக கிளம்புறான் இந்த பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சதுன்னா அவனுக்கு கையில் ஒரு நாலு கோடி கிடைக்கும் அதுக்காக அவன் கிளம்புற சமயத்தில் திடீர்னு ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு கேன்சல் ஆயிடுத்து அப்புறம் என்ன பண்ணுவான் அப்புறம் ஒன்றும் அப்படியே ஆத்திர போய் தூங்கிட்டான் அப்படின்னா முட்டாள் நடத்தும் முட்டாள் அப்படின்னு நடத்தான் என்ன பண்ணுவான் டென்ஷன் ஆவான் டென்ஷன் ஆகணும் உடனே ஓடுவான் வேற ஃப்ளைட் எப்போ அப்படின்னு பார்ப்பான் நெட்டில் பார்ப்பான் நேராக போய் கேட்பான் உடனே சொல்றா வேற ஃப்ளைட்டே கிடையாது அடுத்த ரெண்டு நாளைக்கு ஃப்ளைட்டே கிடையாது சைக்ளோன் அடாடா இப்படி ஆயிடுதே சரி மெட்ராஸ்லேருந்து ஹைதராபாடு போய் அங்கேருந்து டெல்லிக்கு போலாமா அப்படி அந்த ஃப்ளைட்லாம் பார்ப்பான் எந்த ஃப்ளைட்டுமே கிடையாது என்ன கிளம்புற இடத்துலையும் சைக்கிளும் மெட்ராஸ்லேருந்து கிளம்புற எந்த ஃபிளைட்டும் கிளம்பாது சைக்கிளும் அப்படி முடிச்சுட்டான் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா சரி எதுவும் இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் இங்கேன்னு ஃபோன் பண்ணுறான் யாரோட மீட்டிங்கோ அவள்கிட்ட பேசுகிறான் ஃபோன்லேயே வச்சு விடலாம் மீட்டிங்கை அதெல்லாம் வச்சுக்க முடியாது அதெல்லாம் இன் பர்சன் வரணும் நீங்கள் என்ன எதை எங்கே ரெக்கார்டு பண்ணுவேன்னு தெரியாது இன் பர்சன் வந்தால் கூட உங்களை செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவோம் மீட்டிங்க்கு அதனால் இன் பர்சன் வரா வரலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற சரி சைக்ளோன் சார் ஒரு அஞ்சு நாள் கழித்து வேணால் வச்சுக்கலாம் சைக்ளோன் முடிஞ்ச உடனே வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுக்க முடியாது மீட்டிங்னு இருந்தால் இன்றைக்கி தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் மீட்டிங் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ கோடி சொன்னேன் நாலு கோடி ஆமாம் நாலு கோடியும் கிடையாது அப்படி இருந்தேன் அப்போ என்ன பண்ணலாம் யாரையாவது அனுப்பி தெரிஞ்சவர் ஒருத்தர் டெல்லியில் இருக்கார் அவரவானா அனுப்பலாமா அப்படின்னா தெரிஞ்சவர்லாம் அனுப்பக்கூடாது நீங்கள் வந்தால் தான் உண்டு எல்லா விதமாகவும் முயற்சி எடுத்தாச்சு இப்போ முயற்சியெல்லாம் முடிஞ்சும் குண்டும் அடைய முடியல அப்படின்னா இதுக்கு மேலேயும் அவன் எள்ளும் கொள்ளும் விடிச்சுட்டு இருந்தான்னா முட்டாள்னு அர்த்தம் என்ன நம்மளால் பண்ண வேண்டிய முயற்சி எல்லாத்தையும் எடுத்தாச்சு முயற்சி எடுத்தும் அது நடக்கலை என்றால் பேசாமல் ஆற்றுக்கு திரும்ப வேண்டியது தான் நிவர்த்திய ஆரம்பம் ஆரப்தம் நனு தெய்வசிய கருமதத்து இது இப்படிதான் ப்ரீ டிஸ்டைன்ட் இது நமக்குன்னு விதிக்கப்பட்ட விஷயம் இது வந்து தெய்வ சங்கல்பம் இது விதிக்கப்பட்ட விஷயம் பேசாமல் வாய முடின்னு ஆற்றுக்கு போக வேண்டியது தான் அப்படி முடிச்சாச்சு இதுக்கு தான் விதி அப்படின்னு பெயர் வாழ்க்கையில் விதி அப்படின்னு ஒன்று உண்டா நீங்க தான் சொல்லணும் கொடுத்துட்டேன் விதிக்கு நான் டெபனேஷன் கொடுத்துட்டேன் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சியை தடுத்துண்டு வேற ஏதோ ஒன்று நடக்கிறது எவ்வளவு முயற்சி எடுத்தும் நடக்கிறத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல விதிக்கு தான் டெஃபனஷன் சொன்னேன் இது வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கிறதே இது யாரோடையாவது வாழ்க்கையில் இது மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்னா அவனுக்கு விதி இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி நடக்காத இருக்கணும்னா அவனுக்கு விதி பொதுவாக பார்த்த எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏன்னா ஏன் அவனுக்கு விதி அப்படின்னு அது ஒரு தலைவலை எழுத்து லைஃப்பில் ஃபெயிலியரே இருக்கக்கூடாதுங்கிறது கிஃப்ட் இல்லை அவன் லைஃப்பில் ஃபெயிலியரே பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே கற்றுக்க மாட்டான் ரொம்ப பக்குவமே இல்லாத வாழ்வான் கெட்டு குட்டிச்சாலாவான் அப்புறம் என்றைக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தால் கூட தற்கொலை பண்ணிட்டுருவான் தாங்க முடியாது தற்கொலை பண்ணிட்டுருவான் அது அவன் தலை விதி அதுதான் சொன்னேன் அவன் அவனுக்கு விதி அது மாதிரி பொதுவாக விதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறது நிறைய இருக்குது அப்போது அதுதான் விதின்னு பேர் விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு விதிக்கு டெஃபனிஷனே எதை மாற்ற முடியாதோ அதுதான் விதின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியுமாங்கிற கேள்வியே தப்பு மாற்றவே முடியாது தான் விதின்னு சொல்லியாச்சு மாற்ற முடியாதோ எவ்வளவோ நடக்கிறது அதுதான் விதின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வியே தப்பு கேள்வியே தப்பு ரொம்ப பெரிய மகாபுருஷால் திவ்ய புருஷால் அவதார புருஷால்லாம் கூட காலரூபிய அன்ப விதியை அனுசரிக்கிறாள் தான் போகணும் போகட்டும் அப்படின்னு தேமேன்னு இருந்தார்னா சுவாமியே காலரூபி அன்ப மோத தேங்குற ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம் உக்ரசேனன்ட்ட வந்து யாதவாள்லாம் கேட்குறா இது மாதிரி துருவாசரோட சாபம் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர் அப்போ பாவம் அவருக்கு புரிஞ்சதை சொல்கிறார் அவர் இந்த உலக்கருக்கு இல்லையா இது அதை அப்படியே பொடி பொடியாக்கி ராவி சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுரும் துருவாசுர சாபத்துலையும் சபித்த தப்பிச்சுட்டோம் அப்படின்னு எல்லாரும் அட்டே அட்டை எவ்வளோ ப்ரில்லியண்ட் ஐடியா அப்படின்னு கொண்டு போய் போடுறான் என்டர்ஃபேரே பண்ணலை பகவான் என்டர்ஃபேரே பண்ணலை இவ்வாளுக்கும் அவர்கிட்ட போய் கேட்கணும்னு தோணலை ஒரு அல்ப விஷயத்துக்காக என்னென்ன அவர்கிட்ட போய் நின்று இதை பற்றி கேட்டோன்னே ஏண்டா சாதுக்கள்கிட்ட போய் அபசாரம் பண்ணுவேள் அப்படி திட்டுவார் கேட்டுவிட்டதுனால தீர்வு சொல்லி ஆகணும் அதனால் தீர்வுன்னு சொல்லுவார் ஆடா அந்த திட்டம் வாங்கிட்டு தீர்வை தீர்வை தெரிஞ்சுட்டா என்ன அதுக்கு அகங்காரம் இடம் கொடுக்கல அவர்கிட்ட போய் நின்று கத்துவார் அதனால் அவர்கிட்ட போவோம் இங்கே ஒரு தாத்தா கொண்டிருக்காரு அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு எல்லோரும் அந்த உக்ரசேன தாத்தாட்டா போனார் அவர் தாத்தா மாதிரி பதில் சொன்னார் அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் பொடியாக்கு அதெல்லாம் இப்படி சுக்கரநீதி பண்ணுறாராம் அப்படி அப்படி பண்ணார்னா அதில் தப்பிச்சுள்ளாமல் அப்படின்னார் பெரிய ப்ரில்லியன்ட் பிரில்லியண்ட் ஐடியா வாழலாம் கொண்டாடின்னு இருக்கா ஐயோ மறலாம் மன்றாலை வாழலாம் இதில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி இதை திருத்தணும் இந்த குழந்தைகளை அப்படி ஏதாவது செய்யணும் இல்லையா அவர் என்னவோ தன் விஷயம் தன்கிட்ட அது வரவே வராத மாதிரியும் ஏதோ அப்படியே இருந்துட்டார் வர மாட்டோம் ஏன்னா எந்த கோர்ஸ் வழியாக போகணுமோ அந்த கோர்ஸ் வழியாக போயின்ட்டுருக்கு ரைட்டு சலையா ரொம்ப ஆச்சரியமான கர்ம யோகம் அது கிருஷ்ண பரமாத்மா இப்படி இருந்ததுங்கிறது அதுதான் சொன்னார் காலரூபி அன்ப மோதத்தை அப்படின்னு சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா விதி அதுக்காக சொல்ல வந்தேன் விதியை பற்றி ராமச்சந்திர பிரபு இப்படி பேசினார் அதனால் விதியினால் வாழ்க்கை மாறும் மாறினாலும் கூட அடிப்படையில் நாம் நம்முடைய தர்மத்தை விடக்கூடாது கைவிடக்கூடாது நாம் நம்முடைய தர்மத்தில் இருக்கணும் தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டம் தர்மசம்ஸ் தச்சே உத்தமம் பித்துவச்சனமுத்தமயாமைஹியலேன சுமித்திரையா பிதர்நியோகே ஸ்தவியம் ஏஷ தர்ம சனாத்தனந்தான் பா இலாத்தியோட வசத்தி அப்பாவனுடைய ஆக்யல இருக்கிறது அப்பாவனுடைய வாக்கை தான் இங்கே தர்மம் நீயோ நானோ சீதையோ கௌசல்யம்மாவோ சுமித்ரம்மாவோ வா யாருமே அப்பாவுனுடைய ஆக்ஞையை காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டவா இங்கே ஒரு பௌராணிகர் சொன்னார் விஷமமாக சொன்னார் கை கையம்மா விட்டுட்டார் ராமர் தொயா மயாச்ச வைதேஹியா லக்ஷ்மணேன சுமித்ரையா வார்த்தை இங்கே அப்போ இது மாதிரி சொல்லும் பொழுது லக்ஷ்மணருக்கு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிளம்பரம் கலப்பி விட்ட மாதிரி ஆகிடுது லக்ஷ்மணர் மேலே கத்தினர் அண்ணா நீங்கள் போய் விதியை பற்றி பேசலாமா தெய்வம் புருஷ காரேணைய சமர்த்தகா பிரபாதித்தும் ந தெய்வே நிபன்னார்த்தா புருஷா சோபசீததே வீராக சம்பாவிதாத்மானா ந தெய்வம் பரியுபாசத்தே உங்களைப் போல மகாபுருஷர்கள் வீரர்கள் அயராத முயற்சிப்பவர்கள் அயராத உழைப்பவர்கள் நீங்கள்லாம் தெய்வம் விதி அப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் கையாலாகாதவன் பேசுகிற பேச்சு இல்லையா விதியை வென்றுன காட்டணும் அப்படின்னு லக்ஷ்மணர் கம்பீரமாக கர்ஜனை பண்ணுறார் பொதுவாகவே ஒரு விஷயம் யாருடையாவது ஏதாவது விசாரம் விவாதம்னு ராமர் போனால் யாராவது அவர் இடத்துல விவாதத்துக்கு வந்தால் ராமாயணத்திலே பல இடங்களில் ராமரோடு விவாதம் பண்ண வந்தவாள்லாம் உண்டு ரொம்ப கனத்த ஸ்ரத்தையாக பதில் சொல்லுவார் பதில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவ ஏதோ பேசுகிறா அதுக்கும் பதில் சொல்லுவார் அவ இன்னும் ஏதாவது பேசுகிறா பதில் சொல்லுவார் ஒரு லெவலில் அந்த ஆர்கியூமெண்ட் வரும்பொழுது யார் விவாதத்துக்கு வந்தாலோ அவள் தோத்து போயிட்டான்னு வச்சுப்போம் த ஹியூமன் சைக்காலஜி தோற்று போனவா என்ன பண்ணுவாள் தோத்துவிட்டேன்னு சொல்லாமல் இது பழைய நெசை அவள் எந்த ஆர்கியூமெண்ட்டு இருக்காளோ அதையே பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக முன்னாடி அவள் என்னத்தை பேசினாலோ அதையே ரிப்பீட் பண்ணுவாள் சாமான்யமாக என்ன நடக்குன்னா அவள் ரிப்பீட் பண்ணும் பொழுது இவா மறுபடியும் கணத்தை சத்தியாக பதில் சொல்லின்னு இருப்பாள் ராமரோட பாணி என்னன்னா இவன் ஆர்கியூமெண்ட்டில் எல்லாத்துக்கும் தோற்று போயிட்டான் ஆனால் தோத்து போயிட்டேங்கிறத ஒத்துக்க முடியாததுனால ரிப்பீட் பண்ணிட்டுருக்காங்கிறது தெரிய வந்து கொடுத்துக்கோங்களேன் ராமருக்கு அதோட விவாதத்தை ஃபுல் ஸ்டாப் வச்சுடுவார் முற்றுப்புள்ளி வச்சுடுவார் அப்படியே இந்த இப்படி தான் விபீஷனை சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிற இடத்துல மறுபடியும் ஒரு சே தூ விடாமல் அதே வாக்கியத்தையும் ரிப்பீட் பண்ணுறான் பின்னாடி முன்னாடி சொன்னது அதுக்கு கன்வின்ஸிங்காக ஆன்சர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதையே ரிப்பீட் பண்ணுறான்ன உடனே அது அவரை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேலே மறுபடியும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவார் அது மாதிரி லக்ஷ்மணனுக்கு வேண்டிய கன்வின்சிங் ஆன்சர் கொடுத்தாச்சு அப்படின்னு அவருக்கு தோணிப்பெடுத்து அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா நிபோத மாமேவகி சத்தேஷிதா ஒரே ஒரு லைன் லக்ஷ்மணன் இவ்வளோ கர்ஜனை பண்ணதுக்காக அடுத்த சர்க்கம் முழுக்க பதில் இருக்குன்னு நினச்சி பார்த்தார் இந்த சர்க்கத்தோட முடிவில் ஒரே ஒரு லைன் வருது நானே நல்ல மார்க்கத்தில் போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுன்ட்டு பேசாமல் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கு மேலே லக்ஷ்மணன் ஒன்றும் பேசலை அத்துஜம் பிரசாதன் நரவாஸ்வா பராக்கிரமாத் ஜிமிஷுரேவகம் அனுசாஸ்யர்சனம் ஹிருதி ஹிருதிஜனீ பிரதக்ஷிணம் லக்ஷ்மணனுக்கும் நாலு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு அம்மாவின் எடுத்துலயும் விடைபெறணும் என்று நினைக்கிறார் தரிசனம் வால்மீகியினுடைய அருமையான வார்த்தை ஷட் தரிசனம் அதெல்லாம் பின்னாடி தானே நம்ம நினைக்கிறோம் சாங்கிய தரிசனம் வேதாந்த தரிசனம் இந்த சொல்லாடல் வால்மீகி ராமாயணத்திலேயே வருது அத்தானுஜம் பிரஷம் அனுசாஸ்ய தரிசனம் தரிசனம்ங்கிறதுக்கு இன்சைட்னு அர்த்தம் தரிசனங்கிறதுக்கு ஃபிலாசபின்னு அர்த்தம் ராமர் தன்னுடைய தரிசனம் தன்னுடைய இன்சைட்டாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபிலாசபியாக இருக்கக்கூடிய தர்மத்தில் லக்ஷ்மணனையும் நிறுத்தியவாறு அம்மா அவனிடத்தில் மேலே விடை கேட்குறார் அம்மா சொன்னால் நீ இல்லாமல் நான் எப்படிப்பா இருக்க முடியும் எனக்கு என்னத்துக்கு வாழணும் ീവിതേ വിോക്കം സ്വധയാ അമൃതന വ്രേയോ മുഹൂർത്തം തവ സിധനം மமேஹ கிரு ஜீவலோகாத் ஒரு முகூர்த்த காலம் வாழ்ந்தாலும் உன் சன்னிதானத்தில் வாழணும் இதுக்கு மேலே எனக்கு இந்த பூலோக போகமோ அல்லது தேவலோக போகமோ எல்லாமே வியர்த்தம்னு தான் பண்றது அதனாலயே முன்னாடி சொன்னதையே கௌசல் இங்கே ஹி கதம்ஹி தேனுவத்சம் கச்சந்தம் தானு கச்சதி ததா துவானு கமிஷியாமி புத்திரா எத்திர கமிஷ்யசி ஏ ஒரு பசுவானது இளங்கன்று பின்னாடியே எப்படி வராத இருக்குமா என்ன அது மாதிரி அவன் பின்னாடியே நான் வந்துடுறேனேப்பா காட்டுக்கு நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறா அதை கேட்டுட்டு ராமரை சொன்னார் அம்மா ராமனையே பிள்ளையா பெத்தாலும் கூட ஆனால் எனக்கு பர்த்தா தான் அறுவேன் அப்படின்னு பர்தாவோடு இருந்துன்னு இருக்கணும்மா சௌக்கிய காலங்களில் பர்தாவோடு இருந்துட்டு இப்போ அவரோட புத்திர சோகத்தில் அவருடைய கஷ்ட காலத்தில் அவரை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறது அது நீங்கள் வந்து அவரோட தான் இருக்கணும் அதுதான் உச்சிதம் நான் சீக்கிரமே போயிட்டு வந்துவிடுவேன் அவரோடு இருக்கிறது தானே ஒரு பத்தி தர்மம் என் பின்னாடி ஒரு விதவையை போல் வந்துவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது கதம் விதவேவ விதவே என்றெல்லாம் ராமர் பேசின உடனேயே கௌசல்யம்மா எது சொன்னாலும் என்னை தடுத்து நிறுத்திக்கிறியப்பா எந்த விஷயமா இருந்தாலும் என்ன நான் என்ன கல்லா மட்டையா கட்டையா எனக்குன்னு ஒரு உணர்வுகள் உண்டு இல்லையா என் பிள்ளைய ராஜ்யத்தெல்லாம் பிடுங்கிண்டு காட்டுக்கு துரத்துறாங்கிறத ஏதாவது ஒரு விதத்தில் ரிசிஸ் பண்ணோம் இல்லையா ஒன்று நீ போகாதேன்னு சொல்லணும் உனக்கு பட்டத்தை கட்டி வைக்கணும் அதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீ காட்டு கிளம்புறனா உன் கூடையாவது வரணும் அதுக்கும் துப்பு இல்லாதபடிக்கு நீ மர உரி கட்டின்னு நீ காட்டுக்கு போக போகிற நான் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை இருக்கேங்கிற நிலையில் இருக்கேனே உன்னை கை விட்டுட்டேனே உன்னை நானும் கை விட்டேன் உங்கள் அப்பாவும் கை விட்டார் பந்துக்கள் எல்லாரும் கை விட்டுட்டார் ஆனால் நீ எதை கைவிடாத இப்போ வரைக்கும் காப்பாத்துறையோ அது உன்னை கைவிடாது எம் பாலயசி தர்மம் திருத்யாச்சநியமே நச்சே சவை ராகவசார்தூலா தர்மஸ்துவிரூ எந்த தர்மா தர்மத்தை விடப்படியாக நீ இன்னி வரைக்கும் காப்பாற்றின் இருக்கிறாயோ உன்னுடைய திருத்தினால் திருத்தினா கன்விக்ஷன் நியமம் நியமம்னா டிசிப்ளின் திருத்தினாலையும் நியமத்தினாலையும் நீ எந்த தர்மத்தை காப்பாற்றுகிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் அந்த தர்மம் எதுன்னு சொல்கிறா பித்ரு பித்ருசூஷையா புத்திரா மாதசுச்ரூஷையா ததா சத்யே நச்ச சிரன் ஜீவே அபிரட்சிதா பித்ருசிரூஷே மாத சுச்ரூஷே சத்யநிஷ்டை இதெல்லாம் உன்னை காப்பாற்றும் அதுக்கடுத்து சொல்கிறா நீ நீ வணங்குற தெய்வங்கள்லாம் உன்ன காப்பாத்து ஏபியா பிரணமசே புத்திரே சைத்தியேஷு ஆயதனேஷு வரிசையா லிஸ்ட்டு லிஸ்ட் வேத புரோக்தமான தேவதைகள் இந்திரன் வருணன் வாயு அக்னி ஸ்கந்தன் சோமன் சோமாஸ்க் சகவான் சோமஹ ச சப்தர் சப்தர்ஷயா நாரதஸ்ச்சேயே ரிஷிகள் சப்த ரிஷிகள் நாரதர் ப்ரகஸ்பதி நீ எந்த காற்றுல போய் வாழ்கிறாயோ அந்த இடத்துல இவாள்லாம் உன்னை காப்பாற்றுவாங்க ரிஷிகளுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய மந்திரங்கள்லாம் உன்னை காப்பாற்றும் மந்த்ராச்ச ரிஷி முகாது சுதாகா நீ போகிற இடங்களில் பாதைகள்லாம் தெளிவாக இருக்கும் கல்லு முள்ளு இல்லாத இருக்கும் நல்ல ருது காலத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் அங்கங்கே அங்கங்கே பூக்கள்லாம் பூத்து குலுங்கும் கொடிய விலங்குகள் ஒன்றை ஒன்றும் பண்ணாது காட்டு ஈக்கள் கொசுக்கள்லாம் ஒன்றை கடிக்காது கௌசல்யா மங்களாசாசனம் என் மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருத்தே விரத்திர நாசே தத்தே பவது மங்களம் தீய சக்திகளை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புற தேவேந்திரனுக்கு அவ அம்மா என்ன மங்களாசாசனம் அதிதியம்மா என்ன மங்களாசாசனம் பண்ணாலோ அந்த மங்களாசாசனம் உனக்கு இருக்கட்டும் தைத்தியானு தைத்தியான் கணதோ வஜ்ரதரசரசி மங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம் வாமன பகவான் அசுரர்களை சம்ஹரிக்கிறதுக்காக பொழுது மூ உலகங்களையும் மூலகங்களையும் அழக்கிறது திரீன் விக்கிரமாண் பிரக்கிரமத விஷ்ணோ அமிதேஜா யதாசீது மங்களம் ராமா தத்தே பவது மங்களம் பூவகங்களையும் அழக்கிறதுக்கு களமும் பொழுது வாமன பகவானுக்கு என்ன மங்களாசாசனம் இருந்ததோ அந்த மங்களாசாசனம் உனக்கு இருக்கட்டும் எண் மங்களம் சுபர்ணஸ் வினதா கல்பயத்து புரா தத்தே அமிர்த்தே மங்களம் அமிர்தத்தை கொண்டு வரத்துக்காக கிளம்பின கருட பகவானுக்கு என்ன மங்களம் அவ அம்மா வினதா அம்மா கொடுத்தாலோ அந்த மங்களா சாசனம் உனக்கு இருக்கட்டும் என்றெல்லாம் அற்புதமாக சொல்லுகிறாள் பொதுவாக சக்திகள் அழிக்கிறதுக்காக கிளம்புற இந்திரனுக்கு என்ன மங்களமோங்கிறது இப்போ ராவணாதிராட்சசசர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக கிளம்புற ராமருக்கு பொருந்தும் மூலகங்களையும் அளக்கிறதுக்காக கிளம்பின உலகளம்தான் அப்படிங்கிறது இப்போ இந்த சரித்திரம் மூலமாக மூலகங்களையும் வியாபிக்க போகிற ஆசையத்தை ஹிமாச்சலம் இவருடைய சரித்திரம் வியாபிக்க போகிறது இல்லையா இவருடைய புகழ் வியாபிக்க போகிறது இல்லையா அதனால் பொருந்தும் ஆனால் கருட பகவான் அமிர்தத்தை கொண்டு வரத்துக்காக கிளம்பினது எங்கே பொருந்தும் என்று கேட்டால் அமிர்தத்தை ஏன் கொண்டு வரார் கருடம் அது முக்கியம் வினதையினுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக கத்ரு கொடுக்குற கஷ்டத்தை கஷ்டத்துலேருந்து வினத்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வரார் அது மாதிரி கைகையம்மா கொடுக்குற கஷ்டத்துலேருந்து கௌசல்யை காப்பாற்றட்டம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே துணிக்கிறது அது என்ன அப்படி ஒரு கஷ்டம் கொடுக்குறா இதை விட பெரிய கஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும் இரு ஆளுக்காலான இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு பையனை கௌசல்யம்மா விட்டு பிரித்து மர உரி கட்டி காட்டுக்கு துறத்தரா அப்படிங்கிற கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும் அது மாதிரியான கௌசல்யம்மாவுடைய அடிமைத்தனத்திலேருந்து இங்கே இந்த வன யாத்திரையானது கௌசல்யம்மாவை நீக்கட்டம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் துணிக்கும்படியாக அமையிறது இவ்வாறெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய சில ஓஷதிகள்லாம் எடுத்து ராமருடைய கையில் கொடுக்கறாளாம் காட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய எறும்பு இரும்பு இதாக கடிச்சு கொடுத்துன்னா போட்டுக்கிறதுக்காக விசல்யகரணிலாம் கொடுக்குறா அப்படின்னு வருது அந்த ஓஷதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவதத்து சித்தார்த்தா சீக்கிரமே திரும்பி வாப்பா என்றும் சொல்லுகிறாள் கௌசல்ய ஆனம்ய ஆக்ரா ஏக என்ன வாட்ட சாட்டமாக இருப்பார் ராமர் அதனாலேயே ராமருடைய முதுகை பிடிச்சி ராமரை வளச்சி ஆலிங்கனம் பண்ணிண்டா மூர்தினிச்ச ஆக்ராயை வளச்சதுனாலே கிடச்சிது எதுன்னு இந்த சிரஸ் அதை உச்சி முகர்ந்து கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா அவள் மனசு வரவே இல்லை வாயால் மட்டும் சொல்கிறா சீக்கிரம் போயிட்டு வந்துடுப்பா அப்படின்னு அதன் பிறகு ராமர் கௌசல்யம்மாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வரார் அப்படி நடந்து தான் போயின்ட்டுருக்கார் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது கௌசல்யம்மா கிட்டக்க எப்படி நான் வந்து விடை பெறுவேனோ எப்படி விஷயத்தை சொல்லுவேனோ அப்படிலாம் ஒரு கவலை நல்ல வேலை எப்படியோ அம்மா வாயிலேயே போயிட்டு வாங்குற வார்த்தையை வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது கிரகஸ்தனாக இருந்தான்னா ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் கவலையே இல்லாத கிரகஸ்தன் யாரும் கிடையாது அதனால அம்மாவை சமாதானப்படுத்தியாச்சுன்னு அந்த ஒரு வாரத்தை இறக்கி வச்சாலும் இன்னொரு வாரம் வந்து மேலே விழருது இது என்னென்ன சீத்தையின் இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் இந்த விஷயத்தை சீத்தை புரிஞ்சுப்பாளா என்னென்னு புரிஞ்சுப்பா தப்பாக எடுத்துட்டா என்ன பண்ணுறது தப்பாக எடுத்துக்கிறது யார் எடுத்துக்க என்னையே எடுத்துக்கலாம் சரியான ஏமாளி ராஜ்யத்தை தக்க வச்சுக்க தெரியாதவன் அப்படின்னு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்பாவை தப்பாக எடுத்துக்கலாம் நேற்றி கூட்டு பட்டம் கட்டுறேன்னார் இன்றைக்கி காட்டுக்கு துரத்துறார் பெத்த பிள்ளையே காட்டுக்கு துரத்துவா அப்பா அப்படின்னு தப்பாக எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதே ராமரோட பெரிய மனசுக்கு எந்த அளவுக்கு தோணுன்ன கைகை மாவு கூட தப்பாக எடுத்துக்க கூடாது சீத்தை அப்படின்னு தோணும் அப்படியே மனசில் விசாரம் பண்ணிகிட்டே வரார் தப்பாக எடுத்துக்க மாட்டா சீத்தை ஏன் தப்பாக எடுத்துக்க மாட்டான்னா ஒரு தர்ம வாசனை இருக்குது இப்போ நீங்கள்லாம் ராமகதை கேட்கும்பொழுது தப்பாவாக எடுத்துக்கிறீள் ராமரை இதை கேட்கும்பொழுது இத்தனை பேரும் நம்ம ரசிக்கிறோமே ரசித்து ரசித்து தான் சொல்கிறோம் ரசித்து ரசித்து தான் கேட்குறோம் இதை இப்படிலாம் ரசித்து சொல்லி எல்லாம் கேட்க முடியாது இந்த கதையை கேட்டே ஒரே தெரியா கொல்லுன்னு சிரிக்கலாம் பரிகாசம் பண்ணலாம் சித்த ஏமாளி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்து கொடுத்தது வெறும் அசடு அப்படின்னு ராமரை பரிகாசம் பண்ண முடியும் இதே விஷயத்தையும் எடுத்துட்டு அது மாதிரி ஒரு ராமாயணம் கூட உண்டு ராமாயணத்துக்குள்ளேயே வால்மீகி ராமாயணத்துக்குள்ளேயே அது மாதிரி ராமாயணம் இப்போ ராவணெல்லாம் ராமரை பற்றி பேசும்போது அப்படி தான் பேசுவான் தெரியுமா அரண்ய காண்ட் இன்றைக்கி தான் பாராயணத்தில் வந்தது மாரி சென்ட்டை வந்து ஒன்று ஒன்றுக்கு லாயக்கு இல்லைன்னு தான் பிள்ளையை துரத்தி விட்டான் காட்டுக்கு இப்படியே ராமகதை முழுக்க சொல்லலாம் இது மாதிரி மேடை போட்டு சொல்கிறவள்லாம் உண்டு அவளுக்கு ராமாயணத்தால் தான் பழப்பும் ஓடுறது இதெல்லாம் மேடை போட்டு பேசின்ட்டு இருப்பாங்க மாதிரிலாம் இது மாதிரி எழுதுவா பேசுவா இது மாதிரி யூடியூப்பில் பேசுவா இதெல்லாம் இருக்கும் இது மாதிரியே ஒரு சிசுபாலம் மாதிரி நான் சிசுபால பாகவதம் ராவண பா ராவண ராமாயணம் எல்லாம் உண்டு கிருஷ்ணனா ஈய அவனுக்கு ஒரு மாதிரி சமமானுக்க தெரியாது அவனுக்கு கால் ஏதோ நொண்டி என்னால் இப்படி இப்படி மாற்றி மாற்றி வச்சுப்பான் அது பக்தாலெலாம் வத்தியஸ்தாதம் வத்தியஸ்தபாதம்னு சொல்லின்ட்டுருப்பாள் ஒருத்தரை பிடிச்சி போயிடுத்துன்னா என்ன வேணால் புகழுவா ஒன்றரை கண்ணா அதை கட்டாட்சான் கட்டாட்சோம்பா இப்படின்னே பாகவதம் சொல்லுவான் நான் அதுதான் சிசுபாலன் அவனோட பூர்வஜன்மாவலை இப்படியே ராமாயணம் சொல்லி இதெல்லாம் மாரியிச்சேன் ராவண அவா சொல்கிற ராமகதையெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஏமாளி சுத்த ஏமாளி கோமாளி நீ ஒன்றும் லாரி கிலோடா காட்டுக்கு போடான்டறா அப்பா அங்கே என் காட்டுக்கு வந்து நின்னா அப்படிங்கிற ஒரு ராமாயணம் அது மாதிரி தான் நமக்கு ராமகதையை பார்த்தா தோணும் கொல்லுன்னு சிரிப்பு வரும் உன்னே பரிகாசம் பண்ணுவோம் அது இப்படி பண்ணாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை கேட்ட உடனே புல போலன்னு கண்ணீர் வருது அதை கேட்குறான் அடாடா இப்படி இருக்காரே பிரபு இப்படி இருக்காரே இப்படி இருக்காரேங்கிறோம் ஏன் இன்னி வரைக்கும் ராமாயணத்தை அவ்வளோ ஆசையாக கேட்குறோம் ஏன் ஏன்னா அது மாதிரியான வாசனையை அது மாதிரியான சம்ஸ்காரத்தை நமக்கு நம்ம பெரிவாள்லாம் கொடுத்துருக்கா எது மாதிரி வாசனை எது மாதிரி சம்ஸ்காரம்னா சத்தியத்துக்காக எவ்வளோ பெரிய தியாகமானால் பண்ணால் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அட்லீஸ்ட் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியறது அதை பாராட்ட முடிகிறது அதை கேட்டுட்டு ஒரு பொட்டு கண்ணீர் விட முடிகிறது இன்றைக்கி அந்த ஒரு யோக்கியதை இருக்கே நம்மக்கிட்ட க இந்த யோக்கியதை வந்து நம்ம பெரியவாள்லாம் நமக்கு கொடுத்தது இன்னி வரைக்கும் சத்தியத்துக்குன்னா அப்படி ஒரு மதிக்கிறதன் சத்தியத்தை மதிக்கணும் அப்படி சத்தியத்துக்காக ஒரு பிரபு இப்படி காட்டுக்கு போகிறாரே அப்படி அதை மதிக்கணுன்னா அதை ஒரு பொட்டு கண்ணீர் விடணுன்னா இந்த ஒரு தன்மை இவ்வளோ கால் இவ்வளோ புரட்சி நடந்தாலும் இவ்வளோ டெக்னாலஜி மாறினாலும் இந்த ஒரு தன்மை நமக்கு இருக்குன்னா நம்ம பெரியவாள்லாம் அதை வந்து நம்மக்கிட்டக்க விதைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியறது வாசனை நல்லா இருந்ததுன்னா ராமகதை பிடிக்கும் நம்மளோட அப்பா அம்மா இது மாதிரி சம்ஸ்காரம் கொடுத்தாலோ அந்த சம்ஸ்காரம் இருந்ததுன்னா ராம கதை பிடிக்கும் அதே தான் இங்கேயும் சீதையினுடைய குடும்பமும் ரொம்ப பெரிய குடும்பம் சத்தியத்துக்காக தர்மத்துக்காக ரொம்ப பெரிய தியாகங்கள்லாம் செய்யக்கூடிய பாவா பெரிவாள்லாம் விதேக வம்சம் ஜனக வம்சம் ஜனகோ ஜனக இ ஜனாகா தாவந்தி அப்படின்னு வேதாந்தத்தில் பேர் போனவர் உபனிஷத்து உபனிஷத்துனால் போற்றப்படுகின்ற வம்சம் ஜனக வம்சம் ராமோ ராமோ ராம இத்தி பிரஜானாம் அபவன் கதாகங்கிறது ராமர் 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 ராமர்னு ஜனங்கள்லாம் அவ்வளோ பிரேமையாக இருப்பான்னு ராமாயணம் சொல்லிட்டுன்னு ஜனகோ ஜனக இதி ஜனாகா தாவந்தின்னு உபனிஷத் சொல்றது ஜனகன் ஜனகன்னாலே அப்பான்னு நடத்தம் ஜனகங்கிற சம்சூதிச்சவர்களுக்கு அப்பா நடத்தான் ஜனயதீதி ஜனகா எல்லாருக்குமே அப்பாவை அறுப்பார் அவர் ஜனக மகாராஜர் சீதைக்கு மட்டும் அப்பா இல்லையா அவன் அப்பேற்பட்ட அப்பாவை உடையவோ இப்பேற்பட்ட வைராக்கியம் இப்பேற்பட்ட தியாகம் இப்பேற்பட்ட சத்தியம் சத்திய நிஷ்ட தர்ம நிஷ்ட எல்லாம் அவாத்திரையும் உண்டு அதனால நான் போய் சத்தியத்துக்காக காட்டுக்கு போறேம்மா அப்படின்னா அவள் என்னை பாராட்டத்தான் பாராட்டுவாளே தவிர ஏமாளி கோமாளின்னு பரிகாசம் பண்ண மாட்டான் இது புரியும் அப்பாவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுட்டாருனாலும் அப்பா மேலே மதிப்பு தான் வரும் அதனால் அப்போ ஏற்பட்ட உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவோ இல்லையாவோ என்றெல்லாம் மனசில் நினச்சிண்டே ராமர் நேராக சீத்தையோட ஆத்துக்கு வராறான் கனகபவனுக்கு வராறான் வந்து சீத்தையை வந்து பார்க்க சீதாதேவி பட்டுன்னு எழுந்துட்டு ராமரை சுவாகத்தம் பண்ணுற இது வரைக்கும் அவருடைய முகத்தில் எந்த விதமான வாட்டமும் தெரியாத இருக்க சீத்தையை பார்த்த உடனே தான் முதல் முறை அவருக்கு முகத்தில் ஒரு பெரிய வாட்டம் ஏற்பட்டுதுங்க ததோ விவரித்துதான் கா அப்படின்னு வாக்கியம் இங்கே அவரால் அவர் முகத்தில் உள்ள வாட்டத்தை மறைக்க முடியல அப்படிங்கிற பதத்தை போடுறார் ஆச்சரியம் இது கௌசல்யம்மாட்ட கூட நடக்காத விஷயம் கௌசல்யம்மாட்ட கூட பிரசந்தமான முகத்தோடு தான் வந்தார் இந்த இடத்த நினச்சி பார்த்தா ஆச்சரியம் என்ன ஃபீல்னு தெரியல அது கௌசல்யம்மாவை விட சீத்தையன் இடத்துல இன்னும் மதர் அப்படிங்கிற ஃபீல் ஜாஸ்தி இருக்கும் தோன்றது குழந்த தான் எங்கேயாவது அடி பட்டுது அப்படின்னா அப்போ மறந்துடும் அம்மாட்ட வரும்பொழுது பழசு ஞாபகம் வந்து அப்படியே களம் காட்டுக்கு போனவொடனையும் பிரசனமாக இருந்தார் கௌசல்யமாட்ட வந்தும் பிரசன்னமாக இருந்தார் சீத்தேட்டை வந்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எடுத்தோம் அப்படின்னு நிற்கிறாருண்ணா அது மாதிரி தான் இருக்குது இங்கே அப்போது சீத்த யார் ராமர் இருக்கு இங்கே வச்ச உபதிஷ்டதி இந்த இடத்துல ஸ்தானம் தான் குழந்த மாதிரி நிற்கிறார் கண்ணு கலங்கி நிற்கிறார் ஏன்னா அது மட்டும் இல்லை சீத்தை சீதைக்கு என்ன நிலை சீதையை சீத்தை இப்போ என்ன ஆவாங்கிற ஒரு எண்ணத்துலேயும் கண்ணு கலங்கி போயிருக்கும் ராமருக்கு ஆமாம் தன் விஷயமா இல்லை அது சீதையை என்ன பண்ண போகிறோம் அப்போ தான் வெளில பேச ஆரம்பிக்கிறார் குலே மகதி சம்பூதே இது பதமாக சொல்ல வேண்டியது இது சுருக்கமாக சொல்லின்னு போய்ட்றேன் தர்மக் தர்மச்சாரிணி ஸ்ரூனு ஜானகியே நேதம் மமேகே மகத்தான குலத்தில் பிறந்தவளே குலே மகதி சொன்னேன் இல்லையா அந்த ஆத்துலயும் அந்த வாசனை உண்டு அப்படிங்கிறல்லாம் மனசுல நினச்சுட்டே வரவர் அதுலயே ஆரம்பிக்கிறார் சிறு பேர் மகத்தான குலத்துறை பிறப்பா ஆனால் தர்மம் தெரியாது அவ்வளோ பெரிய குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்தில் பிறந்ததை விட பூர்வ ஜென்ம வாசனை பலியசா இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு இங்கே வந்து தர்ம ஏ தர்மம் தெரிஞ்சவளாக இருக்கீங்க சில பேர் தர்மம் தெரிஞ்சவாளாக இருப்பா ஆனால் தர்மத்தில் தர்மத்தை செய்ய மாட்டா நல்ல குலத்துலேயும் பிறந்திருப்பா தர்மம் தெரிஞ்சவளாவும் இருப்பா ஆனால் தர்மத்தை செய்ய மாட்டாள் ஆனால் நீயோ தர்மச்சாரி நீ தர்மத்தை செய்கிறவும் செய்கிறவள் நான் சொல்கிறத கேளுமா கிரமமாக நமக்கு வந்தது என்னங்கிறத சொல்கிறேன் இந்த ராஜ்யம் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா அதனால் தசரத சக்கரவர்த்தி இந்த ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சிருக்கார் வனராஜ்யம் ஜனராஜ்யம்னு ரெண்டா பிரிச்சிருக்கார் ஜனராஜ்யத்தில பரதன பட்டாபிஷேகம் பண்றார் வனராஜ்யத்துல என்ன பட்டாபிஷேகம் பண்றார் வனராஜ்யத்தை ராஜ்யத்தை ஆள்வதற்காக நான் காட்டுக்கு போறேன் சதுர்தசஹி வர்ஷாணி வஸ்தவியம் தண்டகே மயா பித்ராமேபரத்ச்சாபி எவ்வரா ஜே நீ பதினாலே வருஷம்தான் சதுர்தசி வருஷாணி நான் தண்டகாரணியத்தில் வாசம் பண்ண வேண்டிய காலங்கள் அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன் இந்த பதினாலு வருஷமும் நீ சமத்தா அயோத்தியாலேயே இருப்பையான் இங்கே பரத சத்ரு நாள் வந்துடுவா அவளாலையும் சகோதரர்களாக நீ பார்க்கணும் சத்ருவா பார்க்கப்படாது ப்ராபுத்திர சமோச்சாபி திர்டவியௌச்ச விசேஷத்தரதூன பிராணைஹி பிரியதரோ மமே மேலும் சக்கரவர்த்தியை பார்த்துக்கணும் மாமியார்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யணும் பிடிக்கார்த்தால வேலையிலேருந்து எழுந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டே வரார் சீதாதேவி அப்படியே நிற்கிறார் ராமர் இவ்வளோ பேசும்பொழுது என்டர்ஃபியரே பண்ணலை பாருங்க ஆச்சரியமாக இருக்குது காட்டுக்கு போயிட்டு வரையமான்னு சொன்னார் ராமர் அதுக்கு மேலே ராமரையே பேச விடலை கௌசல்ய மூர்ச்சியானா மூர்ச்சியான பண்ணால் அழுதா கதை ஒன்றுமே இல்லை இங்கே ராமர் பாட்டு பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு இருக்கா கேட்டுகிட்டே இருக்கா ஒரு பதினஞ்சு ஸ்லோகம் ராமர் பேசுறது தான் வருது இங்கே அது எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே சீதாதேவி பேச ஆரம்பிச்சா ஆர்ப்பாட்டம் இல்லையா மூர்ச்சியாலையா கதர்லையா பதற ஒன்றும் என்ன சொன்னா அப்படின்ன அடாடா இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே என்ன பாக்யம் அதான் காட்டுக்கு போறோமே காட்டுக்கு போறோ ரோமாவா காட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன் அது இப்படி அது ஆமா நீங்கள் உண்டு தான் நானும் தானே உண்டு பர்திருக்கியம் துபார் புருஷ ருஷபாஹமாதிக்கு இது உண்டோ அது பத்னிகம் உண்டே பர்தாவுடைய சுகம் பத்னிக்க உண்டு பர்தாவினுடைய துக்கமும் பத்னிக்கவும் உண்டு இல்லையுமே இன்னாருக்காக இன்னார்னு இல்லை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவா மேடு ஃபார் ஈச்சதர் மேட்ங்கிற இடத்துல யார் இருக்கா நிதா நோராமே ந மாதா ந கோ கதி சதா வேத மந்திரங்களே அப்படிதானே சொல்கிறது சொல்றது வாழ்நாள் முழுக்க அவா நடக்கிற நடப்பு சேர்ந்துருக்கணுங்கிறது தானே மந்திரம் நான் சப்தபதி ஏக்கம் இஷே விஷ்ணுஸ்தான் பேது துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்தான் பேது என்று ஆரம்பிச்சு இந்த சப்தபதி ஏழு அடிவைப்பு ஏழு அடி வைப்புங்கிறது லைஃப் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அந்த பெண்மணி ஏழு வைப்பு வைக்கிறார் வைக்கும் பொழுது அவளுடைய சரணத்தை தொட்டு அந்த பர்தா நகத்துறான் ஏழு அடிவைப்புகளையும் கூட வரான் இதில் இவ்வாறு ரெண்டு பேர் தானே நடந்து போகிற மற்றவாழ்லாம் என்னென்ன அங்கங்கே வந்துட்டு போறவ அப்பா அம்மா சின்ன வயசில் வந்துட்டு போவாள் குழந்தைகள் பெரிய வயசில் வந்துட்டு போவா பேரம்பேத்தி அதை விட பெரிய வயசில் வந்துட்டு போவா இல்லையா குழந்தைகள் பிறந்திருக்காளே அப்படிங்க பிறந்திருக்கா என்ன மேக்ஸிமம் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருப்பா நம்மளோட சந்தோஷம் அப்புறம் இருக்க மாட்டேன் அப்புறம் கல்யாணம் ஆகிடும் அவளுக்கு அவளுக்கு மேடு ஃபார் ஈச்சர் யாராவது வந்துருவா என்ன இப்படி சொல்கிறேன் அதுதான் நியத்தி இயற்கை இப்படி நடக்கலைன்னா அது தப்பு இப்படி நடக்கலைன்னா சம்திங் அப்நார்மல் சம்திங் ராங் இல்லை இல்லை நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன் எங்கள் அம்மாவோடையே தான் இருப்பேன் அது எப்படி இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சைக்கிக் கேஸு அப்படி நடத்தும் என்ன பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தா நடக்கும் நேச்சுரலி நடக்கும் இதுக்கு ஒரு ஏஜ் ஆகிடுது அப்படின்னா அதோடய பார்ட்னர் தேடிக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகி சேர்ந்து இருக்காளோ அல்லது தனி கொடுத்தனமோ எப்படியா இருந்தாலுமே அவாதான் மேடு ஃபார் ஈச் இல்லையா இந்த கிழவிக்கு அப்படின்னா தான் கிழவர் இருக்காரே இவா தான் மேடு ஃபார் ஈச் அதர் ஆமாம் அப்படி இருந்தால் தான் குடும்பமும் சாதுவாக நடக்கும் குடும்பமும் வந்து அழகாக நடக்கும் அப்படி இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் போய் வேற ஒருத்தரோட ஒட்டிப்போம் தொத்திப்போம் அப்படின்னு எவ்வளவு நினச்சாலும் அதனால குடும்பங்கள்லாம் விபரீதமாக தான் ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதனால தான் இங்கே என்னென்ன சதி பத்திங்கிற உறவுக்கு ஈடான உறவே கிடையாது ஏன்னா இங்கே தான் சதிக்காக பத்தி பத்திக்காக சதி இதெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறார் சீதாதேவி அதனால் உங்களோட கூட நான் வரத்தான் செய்வேன் காடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிம்பா ரொம்ப நாளாக காட்டுக்கு போகணுன்னு ஆசை எனக்கு ஏன் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார் என்கிட்ட காட்டுக்கு போகணும் உனக்கு கல்யாணம் ஆன உடனே வனவாசம் லபிக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட வாக்கியத்தை காப்பாற்றுங்கோ நான் ஜோசிய வாக்கிய பரிபாலனம் பண்ணுறேன் பாவம் அவரும் போட்டுப்பார் வாத்து வாசலில் போர்டு போட்டுப்பார் மிதிலா ராஜகுமாரிக்கு நான் சொன்னது பழிச்சது வாக்பலிதம் அப்படிலாம் போட்டுப்பார் அதனால அவசியம் நானும் உங்களோட கூட காட்டுக்கு வந்துடுறேன் மேலும் பிக்ஷின்யாகா சாது விருத்தாயாக ஒரு பிக்ஷுக்கி ஒரு பிக்ஷுக்கி ஒத்தி அவள் வந்து என்கிட்ட சொன்னான் குறியெல்லாம் பார்த்துட்டு சொன்னான் உனக்கு பர்த்தாவோட கல்யாணானோன்னே வனவாசம் லபிக்கும் ஜோசியர் மட்டும் சொல்லலை இவ்வளும் சொன்னான் அப்படின்னு ஒரு பிக்ஷுக்கியை சொல்கிறார் இந்த பிட்சுக்கி வந்து ஜோசியம் பார்க்குறது கையை பார்த்து குறி சொல்லுவா இல்லையா இதை வந்து ஆண்டாளும் சொல்கிறா கரெக்டா ஆண்டாள் சொல்கிறா அது மாதிரியே இங்கே ஒரு சீத்தைக்கு ஒரு பிட்சுக்கி உனக்கு கல்யாணம் ஆனவொடனே வனவாசம் கிடைக்கும் இந்த கல்ச்சரை பாருங்க பிட்சுக்கி வந்து குறி பார்த்து ஜோசியம் சொல்கிறது அப்படிங்கிறது ராமாயண காலத்துலேருந்து ஆண்டாள் காலம் வரைக்கும் இருந்து ஆண்டாள் காலத்துலேயும் நம்ம காலம் வரைக்கும் இருக்குது இது பாரதிய சம்ஸ்கிருதி இந்த இந்த குரத்தி ஜோசின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இது மாதிரி குரத்தி ஜோசின்னு சொல்கிறத ஒரு லண்டனில் ஒருத்தர் பாடினார் ரொம்ப ஃபேமஸான போயம் அது ஸ்காலர் ஜிப்சி இந்த போயம் பேரே ஸ்காலர் ஜிப்சி அப்படின்னு பேர் மேத்யூ ஆர்னால்ட் அவரோட போயம் நாங்கள்லாம் காலேஜில் படித்தோம் இந்த போயமை ஜிப்சி அப்படின்னு சில பேர் அங்கே வெளிநாடுகளில் யூரோப்பில் மெயினாக சஞ்சாரம் இருந்தேன் அவள்லாம் யாருடான்னு பார்த்தனா இங்கே உள்ள குரத்திகள் தான் அங்கே போயிருக்கலாம் ஆமாம் இப்போ ரிசர்ச்லாம் சொல்கிறா இதே குரத்திகள் தான் அவ்வளோ தூரம் போயிட்டாலாம் நடந்து நடந்து ஆஹா இவா இது ஒரு குரூப் இருந்துருக்கு இங்கே அந்த குரூப் ராமாயணத்தில் ரெக்கார்டாக இருக்குது மேத்யூ ஆர்நாள் ரெக்கார்டாக இருக்குது ஆண்டாள் ரெக்கார்டாக இருக்குது ஒரு குரூப் இனி வரைக்கும் இருக்குது இந்த குரூப் இங்கே எங்கேயும் அலங்குனு இருக்குது அது அது என்ன அப்படின்னு ஆண்டாள் அங்கேன்னு வந்தது பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்க போகுதுமா அப்படின்னு கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ சொல்லியிருக்காள் இது மாதிரி இவளுக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸ் நீ யாரை விரும்புகிறையோ அவனையே கல்யாணம் கட்டிக்க போகிற அப்படின்ன உடனே ஆண்டாளுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு உடனே ஏதாவது சம்பாவனை பண்ணணும் அப்படின்னுட்டு பைசா ஏதாவது கொடுக்கலாமான்னு ட்ரை பண்ண வாங்கிக்க மாட்டேன்றது இந்த குரத்தி அந்த குரத்தி சொல்லிவிட்டு அடா நீ உடுத்திக்கிட்ட ஏதாவது சேலையை கொடு போகிறோம் அப்படின்னு சொல்லி விடுத்த அப்படின்ன உடனே ஆண்டாள் தன்னோடய வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அது வரைக்கும் ஆண்டாள் கவனிக்கலை அது எடுத்துன்னு போகிற போக்கில் புடவை தானே புடவையை ஒரு பொம்நாட்டி எப்படி கொண்டு போவா அந்த லெவல்லையே கொண்டு போகாமல் இந்த பொம்னாட்டி எடுத்து அந்த இந்த புடவையை எடுத்து மேலே ஒரு முண்டாசு மாதிரி கட்டி அப்படி ஒரு இழுத்து எழுத்து போகிற போக்கில் ஒரு ஆம்பளை சிரிக்கிறா மாதிரி இப்படி திரும்பி ஆண்டாளை பார்த்து ஒரு ஒரு புன்முருவல் செஞ்சுட்டு போனான் அப்போதான் கண்டுபிடிச்சாயுவோ இது வேற சோழமலை அழகர் வந்திருக்கார் பாசுரத்தில் வருது நான் சொல் நாச்சியார் தர் முடியல சோழமலை அழகர் வந்து குறத்தி மாதிரி வந்துட்டு போயிருக்கார் என்ன ஆண்டாளை சமாதானப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஆச்சரியமான திடீர்னு அதுக்கு போயிட்டேன் அதுக்கு மாதிரி சீத்தைக்கு ராமரே வந்தாரோ என்னவோ யார் கண்டா பிக்ஷின்யாக சாது விருத்தாயாக நன்னடத்தையுடைய ஒரு பிக்ஷினி வந்து நம்ம மாத்துக்கு வந்து கல்யாணம் பெரிய இடத்துல நடக்க போகிறது அதுக்கப்புறம் உனக்கு வனவாசம் ஏற்படும் பர்த்தாவுடன் சொன்ன காலத்துலேருந்து ஆரம்பிச்சு சீதையும் அது மாதிரி ஏதாவது வஸ்திரத்தை கொடுத்தாலோ என்னவோ அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சு சீதையோட மன என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னா அடாடா என் வர்த்தாவோட எனக்கு வனவாசம் லபிக்குமே வனவாசம் லபிக்குமே நான் காத்துட்டு இருந்த கல்யாணமும் பண்ணிண்டா கல்யாணம் பண்ணிட்டுனால நானும் பார்க்குறேன் வனவாசமே லபிக்கல நீங்கள் மாட்டு காலம்புற போறேன் சாயங்காலம் வரல் ஒரே பிஸியாக இருக்கள் உங்களோட பழகவே முடியல பிஸியாக ஹெட்டிக்கா இருக்கு இங்கே அப்புறம் என்னென்ன ஒரு நாளைக்கு வந்து சொல்கிறேன் பட்டாபிஷேகம் அடாடா போச்சு நம்ம ஆசைப்பட்ட வனவாசங்கள்லாம் இனிமேல் நடக்காது அப்படி நினச்சுனுட்டேன் அடுத்த நாளைக்கு இப்போ வந்து சொல்கிறேன் பட்டாபிஷேகம் கேன்சல்ட்டு காட்டுக்கு போகிறோம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த நியூஸு தசரத சக்கரவர்த்தி மாதிரி யார் இருப்பா பதினாலு வருஷம் இல்லை லீவு கொடுத்துருக்கார் ஜம்முன்னு காட்டில் போய் அங்கே குயில்கள்லாம் குஹூ குஹூ அப்படின்னு கூவும் இந்த குயில்கள் கூவுறதெல்லாம் உங்களோட சேர்ந்து கேட்கணும் மயில்கள்லாம் தத்தி 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 ஓடும் மயில்கள்லாம் உங்களோட பார்க்கணும் மான் அங்கேருந்து ஓடி வரும் மான்கள்லாம் மந்த மந்தையாக ஓடி வரும் அந்த மான்கள்லாம் ஓடுறதெல்லாம் பார்க்கணும் எல்லாம் உங்களோட சேர்ந்து சேர்ந்து பார்க்கணும் இங்கேயிருந்தான் ஒரு ஸ்நானம் பண்ணுறோமே என்னத்தையோ எடுத்து எடுத்து மக்கை எடுத்து எடுத்து மேலே விட்டுண்டு இதெல்லாம் ஒரு ஸ்நானம் பண்ண ஸ்நானம்னா எப்படி பண்ணணும்னா மலையிலேருந்து அருவி சோனு கொட்டி தலையில் வந்து மண்டையில் வந்து அடிக்கும் இந்த அருவி அந்த சமயத்தில் உங்களோட உங்களை கட்டிண்டு ஸ்நானம் பண்ணணும் இது மாதிரி வனவாசத்துக்கு போரே அப்படின்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விடுறதா உங்களோட கூட அப்படி ஆனந்தப்பட வேடமா வனவாசத்தில் அப்படின்னு சீதை மாட்டும் பேசுகிறா ராமர் நின்ண்டே இருக்க என்னடாது இவளுக்கு விஷயம் புரியறதா புரியலையா எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு நான் மட்டும் பதமாக பதவிசா எடுத்து சொல்லணும்னு வேற மாதிரி சொல்லிட்டேனோ வனராஜ்யம் ஆள்றதுக்காக போறேங்களான்னு சொன்னையோ என்னால் யதார்த்தம் புரியல சரி யதார்த்தமாகவே சொல்லிடலாம் சீதே யதாத்வாம் ததா காரியம் வனே தோஷாஹி தான் நிபோதமேயே நான் எப்படி சொல்றேனோ அதை மனசுல வாங்கிக்கோ சீதை நான் சொல்கிறத பேசாமல் கேளு பேசாம தான் கேளுன்னு இருக்கேன் இத்தனை நேரம் ஆமாம் கேளு காடுங்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் தெரியுமா இங்கே வீணா வாதனங்கள்லாம் கேட்ட காதுனால அங்கே நரிகள் ஊழையிடுறதை கேட்பையா இங்கே மதுரமான கானங்கள்லாம் கேட்ட காதுனால அங்கே சிம்மகர்ஜனைய கேட்பையா ஓநாய்கள்லாம் கத்துறதை கேட்பையா பஞ்சபக்ஷ பிரம்மாண்டம் சாப்பிட்டு இருந்த சீதை அங்கே வந்து அங்கே காஞ்ச இலைகளை தான் திங்கப் போறையா இங்குதி வருஷத்தோட பின்னாக்கத்துன்னுட்டு போகிறாங்க கதம் இங்குதி புண்ணியாகம் சபுங்க சபுங்கே சுமஹலஹா அது மாதிரி இல்லையா காடுங்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் போகிற வழியிலலாம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் எழுந்து படம் எடுத்து டான்ஸ் ஆடும் அதெல்லாம் பார்க்க போகிறையா ஒரு நாளைக்கு நிம்மதியாக தூக்கம் வராது என்ன காட்டு கொசு கட்டிக்கும் சாதாரணமாக நகரத்தில் உள்ள மனுஷால விட காட்டில் இருக்கிற மனுஷாளுக்கு இன்னும் பலம்லாம் ஜாஸ்தியுமா இல்லையா கொசுக்கே உண்டு அது இங்கே ஒரு சிட்டியில் இருங்கோ சுள்ளா வந்து கடிச்சதுன்னா அது ஒன்றுமே இருக்காது அது சத்தே இருக்காது காட்டுக்கு நடுவில் இருக்கும்போது சுள்ளா வந்து சுழியிருந்தோம் ஒரு சுள்ளாங்க கடிச்ச சுழியிருந்தோம் பயங்கரமாக இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்து அது மாதிரியான காட்டு கொசுக்கள்லாம் வந்து கடிக்கும் ம் அப்படி அந்த சுள்ளாலெல்லாம் வந்து கடிக்கும் அவ்வளோ பயங்கரமான காடாக இருக்கும் பெரிய பெரிய முதலைகள் பெரிய பெரிய பாம்பு அங்கே அங்கே எல்லாம் வரும் அதனால நீ மாட்டு இங்கேயே இரு சீதே துக்கமதோ மதோவனம் அதனால் சீதே இந்த காடு அப்படிங்கிறது ரொம்ப துக்ககரமானது கஷ்டகரமானது அதனால நீ என்னோட வராதே காட்டுக்கு வராதே அப்படின்லாம் சொல்லி பார்க்குறார் அப்படி கேட்டு இருக்கா ஒன்றுமே பதிலே சொல்லலை எல்லாம் அவர் பேசி முடிச்சுட்டார் எல்லாத்தையும் பேச விட்டுட்டா முதல்ல எல்லாம் பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் சீதை சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் என்னத்துக்கு அதான் நீங்கள் கொடுத்த அட்வைஸ்கெலாம் ஆனால் எம் சாரி எதுவுமே மண்டேல ஏறவே இல்லை மறுபடியும் மறுபடியும் என்னென்ன ஆஹா மனவாஸ்து கிளம்பின அதுவும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு இங்கே எதெல்லாம் த்ரெட்டுன்னு சொன்னாலோ அது எல்லாத்தையும் அட்வென்ச்சர்னு பார்க்குறேன் நான் ஸோ பாம்பெல்லாம் டான்ஸ் ஆடும் பாம்பு டான்ஸை பார்க்கணுமே அப்படின்னு தோன்றது சிம்மங்கள் கர்ஜனை பண்ணுறதெல்லாம் கேட்கணுமே அப்படின்னு தோன்றது காட்டுக்கு வரணும் அப்படின்னு காட்டு கதைகள்லாம் குழந்தைகள்லாம் புஸ்தகத்தில் படிக்கிறா இல்லையா காட்டுக்குள்ளேயே போன மாதிரி இருக்கும் குழந்தை எடுக்குது அது நீங்கள் அவ்வளோ அவ்வளோன்னா வருணிக்கிறாளே அதனால் நான் காட்டுக்கு வரதான் செய்வேன் உங்களோட கூட சுத்தாத்மன் பிரேமபாதி பிஷாமி வி கல்மஷம் அனுகச்சன் தி மம தெய்வதம் சுத்தாத்மன் சுத்தமான ஹிருதயம் உடையவரே என்னிடத்தில் ஏதாவது மனசில் கல்மஷம் இருக்கும்னு நினைக்கிறேடா அதுக்காக தான் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன்ல கல்வசம்னா வேற ஒன்றும் இல்லை காட்டுக்கு வந்து நான் வந்து திருடமாக இருக்க மாட்டேன் ஆத்துக்கு பேன் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்பேன் பிறந்தாத்துக்கு போய் பார்க்கணும்பேன் எனக்கு தெரியும் காட்டுக்கு போயாச்சுன்னா பதினாலு வருஷம் மறுபடியும் பிறந்தாத்துக்கோ புக்காத்துக்கோ வர முடியாதுங்கிறது ந மாதுஹூ ந பிதுஹூ தத்ரே ஸ்மரிஷ்யாமி ந வேஸ்மனஹா அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும்லாம் படுத்த மாட்டேன் ஆர்த்தவாணி உபபுஞ்சா நாகா அந்தந்த ரித்துவில் கிடைக்கிற பழங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான் பவிஷ்யாமி துர்பரா உங்களை நான் படுத்தவே மாட்டேன் நான் துர்பரா என்னை என்னை வச்சு காப்பாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று எந்த விதத்துலேயும் கஷ்டமாக இருக்காது என்ன கிடச்சதோ அதில் இருப்பேன் நீங்கள் கொடுக்குற பழங்களை சாப்பிடுவேன் எற்கிஞ்சிதே ஏதாவது மனசில் எனக்கு ஏதாவது கல்மஷங்கள் இருந்தாலும் அதுவும் தீந்துடும் ஏன் அப்படின்னா உள்ள பிரேம உள்ள பிரேம பிரேமபாவத்தினாலேயே கல்மோஷம் போயிடும் சாதாரணமாகவே பிரேமபாவத்தினால கல்மோஷம் போயிடுவோம்பா யார்கிட்டையோ வைக்கிற பிரேமைக்கே இந்த பிரேம சுத்தமாக இருந்தால் கல்மோஷம் போயிடுவோம்பா அதுவும் உங்ககிட்ட போய் பியூரஸ்ட் ஆஃப் த பியூர் சுத்தாத்மாக்கள்லேயே பெரிய சுத்தாத்மா அப்பேற்பட்டவரிடத்துல உள்ள பிரேமபாவங்கிறது விபலமாக போகுமா பக்தாம் பதிவிரதாம் தீனா மாம் சமாம் சுகதுக்கோ நே தூரு ஹசி சமான பக்தை மூணு ஸ்தானத்தில் மூணு என்ன கைவிடக்கூடாது நான் ஒரு பக்தை நான் பதிவிரத்தை நான் தீனை உங்களுடைய சுகம் உங்களுடைய துக்கம் இதையே என்னுடைய சுகமாகவும் துக்கமாகவும் நினைக்கிறவோ சமான சுகதுக்கினி ஒரே ஸ்லோகத்திலையே மாம் சமாம் யோகம்னு வருது சமான சுகதுக்கினினு வருது இதை வந்து புனருத்தி தோஷமாக ஆகக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு விதமாக வியாக்கியானம் உங்கள் சுகத்தையே ஏன் சுகமாக நினைக்கிறவோ உங்கள் துக்கத்தையே ஏன் துக்கமாக நினைக்கிறவோங்கிறது சமான சுகதுக்கினி மாம் சமாம் சுகத்துக்கு யோகன்னு சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இத்தியாதிகளில் சமமானவள் தான் அவ்வாறாக உமோட கூட நான் காட்டுக்கு வருவேன் என்ன ஒரு காலம் தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இவ்வளவு சீத்த பேசியும் கூட ராமர் என்னவோ யோசிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு காட்டுக்கு அழைச்சும் போகணுமா ஏன் அழைச்சும் போகணும் அப்படிங்கிற ஒரு விசாரத்தில் இருக்க மாதிரி இருக்கு அதை பார்த்து சீதாதேவிக்கு ராமர் மேலே ஒரு கோபம் வந்தது ஒரு வார்த்தையை வார்த்தைய இங்கே கடுமையான வார்த்தை தான் அது என்ன வார்த்தை அப்படின்னு தூக்கி இருந்து பேசினாலும்னு அர்த்தம் பரிச்சுஷேபத்து உம் அது வந்து அப்படி தூக்கி இருந்து பேசினா அப்படிங்க தூக்கி இருந்து பேசலாமா தப்பு இல்லையா பிரணயாச்சேகே பிரேமையினால் பண்ணணும்னா என்ன வேணால் பண்ணலாம் பிரணயா சேகே கே அந்த பிரேமை இன்னும் ஃபர்தர் டெவலப் ஆகிறது டெவலப்பாகி என்ன ஆறுது அப்படின்னு ப்ரொசஸ் பண்ணணும்னு தோன்றது அபிமானாச்சே என்னுடையவர் என்னுடையவர் என்னும் பொழுது பரிச்சு சீதா சீதாதேவி அதுக்கு மேலே பேசினா அப்படின்னா தூக்கி எறிஞ்சு பேசிவிட்டா அப்படின்னு பாருங்கோ அடுத்த ஸ்லோகம் ஹிந்த்வாமன்யவை தேகா பிதா மே மிதிலாதிபா ஸ்திரியம் புருஷ விக்கிரம் ஆரம்பிக்கும் பொழுதே பிதா மே எங்கப்பா எங்கப்பான்னு அவ ஆரம்பித்தாலே அதுக்கு துனி வேற அப்படின்னு நடத்தான் நார்மல் மூடில் எப்படி பேசுவா அப்படின்னா அம்பாள் பேசுகிற மாதிரி பேசுவா பாகவதத்தில் பரமேஸ்வரனை பார்த்து சதி தேவி சொல்கிறா பிரஜாபதே ஸ்தே சொஸ்யே சாம்பிரதம் தே சுசுரஸ்யே உங்க மாமனார் இருக்காரே உங்கள் மாமனார் அப்படின்னு வந்து நிற்கிறார் அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நடத்தும் ஒரு வேகம் வந்துருத்து ஒரு கோபம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பிதா மே மிதிலா எங்கப்பா ஏற்பட்டவர் தெரியுமா சத் சங்கத்துக்கு அழச்சன் வந்து உபநியாசில் அவளையும் உக்காத்து வச்சு தானும் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டுருன்னு கேட்கற பரத்தை பாவம் அனுகூலமான பரத்தா ஏதோ ஒரு நாள் போக முடியாதபடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஆத்துக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காமா நாளைக்கு வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு போய் அவள் வந்து எங்கே போவாரு இருந்தால் அழச்சின் போயிருப்பாரு அது மாதிரி பேசுறா சீதா இங்க மே மிதிலாதிபா இங்க பெரியாச்சாமல்லி வியாக்கியானம் கல்யாண கல்யாணம் அன்னைக்கு சீதாதேவி அழைச்சுண்டு வந்து ஜனக மகாராஜா நிறுத்தி வச்சுண்டு மம சுத்தான்னு சொன்னார் என்ன மிதிலாயாம் பிரதீப்தாயாம் ஒரு ஸ்லோகம் உண்டு மகாபாரதில் ஜனக மகாராஜாவோட மொத்த சொத்தும் எரியர் தான் தனது செல்வங்கள் எரியிறதுங்கிறது கண்ணுக்கு எழுதாப்பில தெரியறது காணல் நீர் மாதிரி தெரியறது யதார்த்தம் இல்லை யதார்த்தமாக எரியலை இருந்தாலும் ஜனக மகாராஜாவுக்கு வேதாந்தத்தில் எவ்வளோ சிரத இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தன்னுடைய யோக வைபவத்தினால யாக்யவல்கியர் எரியா மாதிரி ஒரு காட்சியை காற்றார் அன்னண்டை இன்னண்டு திரும்பாமல் யாக்ய வல்க்கியர் இடத்துலையே வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு எரியிறா மாதிரியே ஒரு காட்சி பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் கூட அவருடைய மனசில் கெஞ்சித்து கூட அடாடா அப்படிங்கிற ஒரு உத்வேகம் ஏற்படலை அது மாதிரி எந்த விதத்துலேயும் அபிமானம் இல்லாத ஜனக மகாராஜா எதுலேயுமே அபிமானம் இல்லாத ஜனகருக்கு ஒரே அபிமான பாத்திரம் இந்த குழந்தை தானா சீதை கல்யாணம் பொழுது அதனால தான் சொன்னார் மமசுதா அப்படின்னார் அப்படி அவர் இருந்தார்னா இந்த சீதை எப்படி இருப்பான்னு நினச்சி பாருங்க அதனால தான் கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகியும் தன காலம் ஆகியும் இன்றைக்கி ராமரை பார்த்து பிதா மே மிதி எங்கப்பா ஜனக மகாராஜா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் எப்படி என்னை கொடுத்தார் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பரீட்சையெல்லாம் வச்சார் பங்கமே பண்ண முடியாத தனுசு இதை யார் நானேற்றுவாளோ அவ்வாளுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பௌருஷத்துக்கு அப்பேற்பட்ட பரீட்சையெல்லாம் வச்சு ஆண்மை இருக்காங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பரீட்சையெல்லாம் வச்சு கடைசியாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ராமஜாமதரம் பிராப்பிய ஆனால் இப்படி நீங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சால் அவர் என்ன நினைப்பார் ஏன்னா அழைச்சிண்டு போய் வச்சுக்கிறதுக்கு கூட வக்கு இல்லாதவர் விட்டுட்டு போயிட்டாராம் அடா இப்படி ஆயிட்டாரே இவர் அப்படின்னு நினைக்க மாட்டாரா ஸ்திரியம் ஸ்திரியங்கிறது இங்கே யூஃபிமிஸ்டிக்கான வார்த்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லை கொச்சையா சொல்லணும்னே உங்களை ஆண்மை இல்லாதவர நினைக்க மாட்டாரா இதுதான் அர்த்தம் அதுக்கு ஆண்மை இல்லாதவர்கள் வார்த்தையை போட முடியாது ராமர் கழுத்தாப்பில் அதனால ஸ்திரீ புருஷ விக்கிரகம் இதுவே போட முடியல சீதையால் என்ன அடு அடுத்த ஸ்லோகத்தை பார்த்து தெரியும் அடுத்த ஸ்லோகம் என்னென்ன தேஜோ நாஸ்தி பரம் ராமேயே தபதீவே திவாகரே கோட்டி சூரிய பிரகாசமான ஜொலிச்சு இருக்கும் பொழுது அவர் அப்படி நினைச்சுட போறாரே இங்க அப்பா அப்படி நினைச்சுட போறாரே அப்படின்னு அப்படி கொண்டு வராத இதுதான் சொன்னான் இதையா பறிச்சு கேப்பார் வால்மீகி தூக்கி இருந்து பேசினா ஓ தூக்கி இருந்து பேசினா ஒரு சர்க்கம் முழுக்க வரப்போகிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான் ஒரு ஒன்றரை ஸ்லோகம் சீதை தூக்கி இருந்து பேசினது அங்கங்கே எவ்வளோ மண்டை உடையிறது தூக்கி இருந்து பேசுகிற விஷயங்கள்லாம் உலகத்தில் கடைசியாக வெறும் ஒன்றை வா ஒன்றை வாரத்தை இதை போய் பரிசுக்ஷேப ராகவம்னு இப்படி பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து கடைசியாக ஒன்றும் இல்லாமல் உப்புச்ச பில்லாத படித்தது இவ்வளோதான் பேசினால அப்படின்னு கேட்டு விடலாம் அங்கே தான் அண்ணா சொல்லுவா பரிச்சுக்ஷேப ராகவம் பரிச்சு மாதவம் இல்லை பரிசுக் ராகவம் அப்படின்பா கண்ணனை பேசணுன்னா எவ்வளோ வேணால் பேசுவாளாம் சத்யபாமா இவ சத்தியபாமாவும் இல்லை அவர் கண்ணனும் இல்லை அதனால என்னென்ன ராமர் அப்படின்னு வரும்பொழுது இவ்வளோ தூரம் பேசினதே ரொம்ப பெரிய விஷயம் பார்த்து பேசிட்டா அண்டு ரேர் தினமுமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணுங்கிறான் கிருஷ்ணன் ஐயம் ஹி பரமோலாபகா கிரகேஷு கிரகமே ருக்மிணி சீத்த மாதிரி ஒரு பிராட்டி ஒன்றுமே பேச மாட்டா கிருஷ்ணா எதையோ வாயை கலப்பி விட்டு வாயை கிண்டி அவளை பேச வச்சு அவள் அழுது சிரித்து கோச்சுண்டு எல்லாம் நடக்கிறது கருகிஜீவு பாக்கியானம்னு பேர் எல்லாம் முடிஞ்ச உடனே கண்ணபிரான் சமாதானப்படுத்துகிறான் சமாதானப்படுத்துகிற இடத்துல பாகவதத்தில் சொல்லப்படுறது சாந்தொயமாசை சாந்தோக்கியா சில அசடுகள்லாம் கலப்பி விட்டுட்டு அது பாட்டு ஆஃபீஸ் போய்டும் அப்படி இல்லாமல் கலப்பியும் விடுவான் சமாதானமும் படுத்துவான் சமாதானப்படுத்த தெரிஞ்சவன் சமாதானப்படுத்த தான் கலப்பியே உடமான் அது நன்னாக தெரிஞ்சவனாக இருக்கிறதுனால சமாதானப்படுத்தினா என்ன சொல்லி சமாதானப்படுத்தினான்னா அயம்ஹி பரமோலாபா கிருஹேஷ் முகம் சப்ரேம சம்ரம்ப ஸ்புரிதாதர பல்லவம் நான் இப்படிலாம் கிண்டினேன் அப்படின்ன சீண்டினேன்னா உடனே கோபம் வந்து அந்த கோபத்தை அடக்க முடியாமல் உதடெல்லாம் துடித்து கண் செவந்து என்னை ஒரு பார்வை பார்ப்பேன் அந்த பார்வை கோபத்தில் முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு போனேன்னா அப்போ கூட உனக்கு அதெல்லாம் தெரியலையேம்மா சாதுவாக மூர்ச்சியாக விழுந்துட்டேன் நான் பேசினோடனே அழுதுண்டு இதுவே சத்தியபாமா தான் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா அது ஏன் அப்படி ஏன் கோவத்தோடு என்னை பார்க்கணும்னு நினச்சேள் அப்படின்னேன் அதுதான் கிரகஸ்தாலுக்குலாம் பெரிய லாபம் கிரகஸ்தாலுக்கு ஒரு பெரிய லாபம் என்னென்ன கல்யாணம் அப்படின்னு ஆச்சுன்னே சதியும் ரொம்ப சமத்தாக இருந்தால் பத்தியும் ரொம்ப சமத்தாக இருக்கார் சமத்தாக கொடுத்தோம்னு நடத்தின்னு இருக்கா அப்படின்னா அது சுவாரஸ்யமே இல்லாத போர் அடித்து போயிடும் மாதம் ஒரு முறையோ அல்லது பட்சத்துக்கு ஒரு முறையோ அல்லது தினந்தோறுமேயோ ஏதாவது சண்டைகள் வந்துட்டே இருக்கணும் அடிக்கடி வந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் தான் கிருஷ்ணன் சொல்கிறான் புனித அதனால தான் உன்னை கலப்பி விட்டேன் அப்படின்னு வேற சொல்கிறான் கிரகஸ்தாலுக்கு இது பரம லாபம் இல்லையா அப்படின்னு அதனால சீதாதேவி இப்படி பேசுகிறதுங்கிறது ராமருக்கு பரம லாபமாக ராமர் ரொம்ப சீதா சீதாதேவி பேசினத உடனே பட்டுன்னு இப்படி பேசினதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் சிலதெல்லாம் சொல்கிறா திமத்சே நசுதம் வீரா சத்யவந்தம் அனுவிரதாம் சாவித்ரி மிவமாம் வித்தி தொம் ஆத்மசவர்த்தினி கல்யாணமே ஆகலை ஆகாத போது இவர் தான் என்னுடைய பத்தின்னு வரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்தகாலில் நின்றுண்டு கல்யாணத்தை பண்ணிண்டு காட்டில் இருக்கக்கூடிய சத்தியமான அனுசரிக்கலியா சாவித்ரி அதுக்கு நான் என்ன குறைச்சல அதுக்கு நான் குறைச்சலா என்னையும் அழைச்சிட்டு போங்கள் நான் உங்களோட தான் இருப்பேன் என்னை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமருடைய விசாலமான வட்சசலத்தில் விழுந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போகக்கூடாது அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் தான் நான் இப்போ என்னோடய கட்டுலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ண போற அப்படின்னு என்னவோ பண்றேன் வாங்க நான் வந்து என்ன உங்களுக்கு முன்னாடி நடந்து போவேன் என் புடவ தளப்பாலையாவது போற வழியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் பெருக்குவேன் உங்களுடைய கோமலமான சரணார்விந்தோம் அந்த கல் முள்ளெல்லாம் படக்கூடாது இவ்வாறு சீதாதேவி பூர்ண அத்தியவசாயத்தோட சரணாகதி பண்ண ராமச்சந்திர புருவால் தடுக்க முடியாது ராமர் உடனே சீதையை ஆலிங்கனமணின்னு சொன்னார் ந தேவி தவது தவதுக்கேனே சொர்க்கமபியா பிரோச்சையே கே ஏ நீ இல்லாமல் எனக்கு சொர்க்கவாசமும் பிடிக்காதுப்பா சீதை இல்லாத ராமன் ஒன்று உண்டா உன்னோட கூட தான் நான் போயாகணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயாகணும் இருந்தாலும் வேண்டாம்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொன்னதுக்கு காரணம் வனவாசத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் உண்டுன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டங்கள் நீ பட வேண்டாமேன்னு தோணித்து அதனால தான் சொன்னேன் ஆனால் அப்படித்தான் வருவேன்னு நீ பிடிவாதமா இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிவிட்டார் ராமர் சந்தோஷம் சீதைக்கு அது என்னவோ தெரியலண்ணா இந்த அயோத்தியா காண்டத்தில் மட்டும் ஒவ்வொருத்தருமே சொல் பரதன் லக்ஷ்மணன் சீதை இந்த தியாகம் அப்படி என்ன சந்தோஷமோ தெரியலை இவ்வாறுக்கலாம் தியாகம் பண்ணணும்னு துடிக்கிற ஒவ்வொருத்தருமே சீதாதேவி உடனடியாக ராமரோட கிளம்பிட்டார் கிளம்பி இப்படி வெளியில் வந்தால் அடுத்தது தியாகம் பண்ணுறதுக்கு காத்துன்னு ஸ்திதம் பிராகாமினம் தீரம் யாச்சமானம் கிருதாஞ்சலிம் ராமருக்கு முன்னாடியே சஜ்ஜமாயிட்டார் பிராகாமினம் தீரனாக இருக்கார் ஆனால் யாச்சமானம் சரணாகதனாக இருக்கார் அப்படி நிற்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்தார் லக்ஷ்மணா நானும் மன்னியமாக காட்டுக்கு போயிட்டு வரோம் நீ இங்கே இருந்த அம்மாவெல்லாம் பார்த்துக்கோ கௌசல்யம்மா சுமித்ரம்மாவெல்லாம் பெரியவாளுக்கெலாம் சுச்ரூஷை பண்ணு பரதனோடு இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணு பரதனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர் பாட்டும் சீதைக்கு படுற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் ஆனால் லக்ஷ்மண்கிட்ட எடுபடாது வந்து அவர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் ரெண்டு ஸ்லோகம் சொன்னார்லையே பட்டுன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் லக்ஷ்மணன் லக்ஷ்மணர் என்ன எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு மன்னிட்ட சொல்லின்ட்டு இருந்தேன் கேழ்ந்தான் இருந்தே போகிறோம் மறுபடியும் பா உங்கள் உங்கள் தொண்டையை சமப்படுத்திக்கார்கள் அப்படி இருந்தார் சரணத்தில் விழுந்தார் விழுந்ததோ ராமச்சரணத்தில் ஆனால் பேசினதோ சீதையை பார்த்தோம் தான் வருது இங்கே சப்ராதுஹூ காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதா முவாச்ச அதியசாஹா ராகவம் ச மகாவிரதம் பிரதாவினுடைய சரணத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிண்டு சீதாதேவியை முன்னிட்டுண்டு ராமர் பேசுகிறார் சீதா மூவாச்ச ராகவம் ராகவம்ச்ச அப்படிங்கிற இடங்கள்லாம் ரொம்ப ரசமான வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம் அதெல்லாம் அதாவது உடையவர் பாஷ்யக்காரர் சேர்த்தி உற்சவம் அன்னைக்கு முதல்ல தாயார் கத்தியந்தான் அப்புறம்தான் பெருமாள் கத்தியம் கத்தியத்ரயத்தில் முதல்ல ரங்கநாயகி தாயார் தான் சரணாகதி பண்ணுறார் ரங்கநாயகி தாயார் முன்னிட்டு பெருமாள் சரணாகதி பண்ணுறாருன்னு வருது அது மாதிரியாக இங்கே சீதா மூவாச்சே முதல்ல சீத்தம்மாட்ட சரணாகதி அதுக்கப்புறம் ராமர்கிட்ட சரணாகதி அப்படிலாம் வியாக்கியானங்கள்லாம் இருக்குது ராமரை பார்த்து சொல்கிறார் அண்ணாவும் மன்னியுமா உள்ள என்ன பேசின்னு இருந்தேங்கிறத வாசனை கேட்டு தான் இருந்தேன் நீங்கள் பெரிய பிளான் போடுறீர்கள் எனக்கு தெரியும் அது மன்னி சொன்னதெல்லாம் கேட்டேன் இந்த பிளான் எல்லாம் நன்னாக நடக்கணும்னே நேற்று போனால் தான் நடக்கும் பவாம்ஸ்து சக வைதேஹியா கிரிசானுஷு ரம்சியத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொ அப்படி என்னப்பா பிளானு அப்படின்ன மயிலெலாம் தத்தி தத்தி வருங்கிறா குயிலெலாம் கூவுங்குறா அதெல்லாம் உங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்குற இதெல்லாம் இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா ஊருக்கு நம்ம போகும்பொழுது நம்மளை பார்த்துக்கேன்னு உத்தரவாதம் போயிடணும் அவா நம்மளுக்கான பிளானிங்லாம் பண்ணணும் நம்ம ஊருக்கு போகிற இடத்துல நம்மளே பிளானிங் பண்ணிகிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க இங்கேருந்து நேராக போகிறோம் லௌகீகமாகவே சொல்கிறேன் ஊர் பேரில் முதல்ல இந்த கோயம்புத்தூருக்கு போகிறோம் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்குள்ளே தோணிப்படுத்தி இங்கேருந்து ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு அது எங்கே போகலாம் எப்படி போகலாம் எங்கே இந்த எந்த இடத்துல இறங்கலாம் எங்கே தங்கலாம் எங்கே புக் பண்ணலாம் எங்கே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் வசதியாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த விசாரத்திலேயே கோயம்புத்தூர் யாத்திரை முடிஞ்சு போய்ட்டு கோயம்புத்தூரில் எதுவுமே சுற்றி பார்க்கல சுற்றி பார்த்தாலும் அங்கே இருக்க மனசெல்லாம் ஊட்டியில் எல்லாம் என்ன பண்ணோம் எது பண்ணோம் எது பண்ணோம் ஊட்டிக்கு போனோம் ஊட்டியில் இருந்துகிட்டே இருக்கும் முதுமலைக்கு எப்படி போகணுங்கிறத பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி போயிட்டான் கர்நாடகா துட்டப்பட்டாவை தாண்டி போயிட்டான் முதுமலைக்கு போய் அங்கேருந்து கரை இதுக்கு மைசூர் எப்படி போகணும்னு பிளான் பண்ணிகிட்டுருக்கேன் இப்படியே ஓடின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரயோஜனமே இல்லை போகிறதெல்லாம் போன இடத்துல நாலு விஷயங்களை பார்த்து ரசிக்கணும் சந்தோஷப்படணும் என்ஜாய் நம்ம பிளான் நம்ம பண்ணப்படாது என்ன போகிற இடத்துல பத்து பாத்திரம் தேக்கிறதும் வஸ்திரங்களை தோக்கிறதும் இதெல்லாம் நீங்களே பண்ணிகிட்டு இருந்தே எப்படி ரசிக்க முடியும் பிரகிருத்திய அதனால் நான் வந்தேன்னா நானே எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன் எல்லா கைங்கரியும் உங்களுக்காக பண்ணுவேன் ஆனால் நீ அந்த நேச்சர்லாம் பார்க்க வேணாமாப்பா அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பிரகிருதி சௌந்தரியத்தை பார்த்து எவ்வளோ ஆனந்தப்படுறீங்களோ ஒரு காலம் அதை விட பெரிய ஆனந்தம் எனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணுற கைங்கரியத்தினால உண்டு அதனால் என்னை பற்றி கவலையே படாதீங்க என்னை அழைச்சின்னு போங்கோ நான் நிம்மதியாக அண்ணாவையும் மண்ணா மண்ணியும் வச்சுன்னு ஆராதிப்பேன் இந்த யுகலத்தை வச்சுன்னு ஆராதிக்க தான் பிறந்துருங்க நான் அது எங்கேயா இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி கிரிசானுஷு ரம்சியத்தை மலைகளாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியும் கைங்கரியம் அப்படின்னு லக்ஷ்மணரை சொன்னார் விடமாட்டார் போல் இருக்கு சரிப்பா நீயும் கிளம்பிடு அப்படின்னு விட்டார் ராமர் லக்ஷ்மணன் உற்சாகமாக கிளம்புறார் இந்த சமயத்தில் ஏராளமாக ராமர் தானம் பண்ணுறார் பாதி வழங்குறார் திருஜட்டர் அப்படின்னு ஒரு பிராமணர் ஏழை பிராமணர் அவர் ஏன் ஏழை அப்படின்னு உஞ்சவூர்த்தி உஞ்சவர்த்தர் வனையவாசகா பாலகுத்தாள லாங்கலி உஞ்சபூர்த்தி தான் வித்தியை இருக்குது அந்த வித்தியை விற்க மாட்டாரான் அதனாலயே என்ன அப்படின்னா அந்த நாளில் உஞ்சவருத்தி அப்படிங்கிறது இந்த தானியங்கள் எல்லாத்தையும் அந்த இது பண்ணும் பொழுது அதுலேருந்து சிலதெல்லாம் வந்து கீழே விழும் கீழே விழுந்ததை பொறுக்கிறதுக்காக வர்றது தான் உஞ்சவருத்தி அது மாதிரி இவருடைய வாழ்க்கை ஓடின்றுருக்கு அதுதான் அபரிக்கிரக விரதம்னு பேர் கையை நீட்டி எங்கேயும் யார்கிட்டையும் வாங்க மாட்டார் திடீர்னு அந்த மாமி வந்தா வந்து அவா மனைவி தன்னுடைய குழந்தை பாலானாதாய தாரகானு குழந்தைகள்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு இங்கே பாருங்க எல்லாம் எலும்பு தோலுமா இருக்குது ஏழ்மையில கஷ்டப்படுறோம் போகிறோம் உஞ்ச உருத்தி கிளம்புங்க ராமர் நிறைய தானம் பண்ணுறாரம் போய் யா கிஞ்சிது வாங்கின்னு வாங்கோ அப்பாசிய பாலம் குத்தாலம் இதெல்லாம் இங்கேயே போடுங்கோ இந்த என்னென்னலாம் கல் கல்டிவேஷனுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோ எல்லாத்தையும் இங்கேயே போட்டுவிட்டு அங்கே போங்கோ அப்படின்னு சொல்கிறார் இவரும் தயங்குறார் எப்படி போகிறதுண்ணா ஏன்னா அபரிக்கிரக விரதமாச்சேங்கிறதுக்காக ராமர்கிட்ட போகமாட்டேன்ண்ணா இதுக்காக அவள் சொல்கிறா ராமாய தரிசைய நீங்கள் போய் எதுவும் கேட்க வேண்டாம் நீங்கள் அபரிக்கிரக விரதம் எனக்கு தெரியும் சும்மா போய் நில்லுங்க நீங்கள் இந்த எலும்பு தோலுமா நிற்கிறத பார்த்து ஏதாவது கொடுப்பார் ராமர் அப்படின்னு விட்டா அதுக்காக அங்கேயும் கிளம்பி வரார் அதுக்குள்ள வா அப்படி வாரி 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 வழங்கியிருக்கார் ஒரு சர்க்கம் முழுக்க இங்கே வரணேன் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தாருன்னு அடைய யாத்ரா தானம் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு அப்போ தான் இவர் திருச்சேட்டர் அவர் சொன்ன மாதிரி இங்கே வந்து விரும்புன்னு நின்னர் நின்னது மட்டும் இல்லை பிரத்யவேஷமா தீ ராமா சீத்த பாருப்பா அப்படி வேற சொல்கிறார் குடுங்கோன்னு கேட்கல உடனே ராமர் சொன்னார் என்கிட்டக்கு இன்னும் நிறைய மாடு இருக்குது மாடெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தடி இருக்கே இதை தூக்கி ரீங்கோ எவ்வளோ தூரம் போய் விழுறதோ அவ்வளோ தூரம் தானம் பண்ணுறேன்னார் சம்திங் கிடைக்க போகிறதுன்னா வர உற்சாகமும் பலமும் எங்கேருந்தான் வருமோ அந்த தடியை ஒரு சொல்ட்டு சொட்டி தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து முண்டாசா கட்டின்ட்டு பல்ல துருத்தின்ட்டு இந்த தடியை ஒரு சொல்ட்டு சுழட்டி இப்படி தூக்கி எரிஞ்சாரே பார்க்கணும் எங்கேயோ போய் சரையுதீரத்தில் விழுந்தது தீரம் வரைக்கும் கோதானம் பண்ணார் அவர் எல்லாத்தையும் ஓட்டின்னு போங்கோ அப்படின்னு சொல்லி இது தானே பண்ணியிருக்கலாமே எதுக்கு அவர் தூக்கி எறிய சொன்னார் கழிய அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஸ்ரீ அண்ணா கொடுப்பா அபரிக்கிரக விரதத்தில் இருக்கிற அந்த விரதத்தை மதித்தார் கை நீட்டி வாங்க மாட்டார் அவர் அப்போது அவருடைய பலத்தை பரீட்சை பண்ணி ஒரு சம்மானம் பண்ணோன்னு இருக்கட்டும் அப்படின்னு இந்த விரதத்தை மதிச்சார்னு இது அழகான கதை இவ்வாறு சர்வத்தையும் தானம் பண்ணிட்டு ராமச்சந்திர பிரபு வீதி வழியாக நடந்து வரார் சீதாராமலட்சுமணர்கள் அதுவும் பட்டாபிஷேயத்துக்கு அன்றைக்கே இப்படி நடந்து வரதை பார்த்து ஜனங்கள்லாம் கலங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக பவனத்திலேயே வெளியில் நியூஸ் பரவ ஆரம்பித்தது நெடுநடுங்கி போனால் கதற ஆரம்பித்தார் நாமும் ராமரோட காட்டுக்கே போயிடுவோம் அயோத்தி மக்கள் எல்லோரும் ராமரோட காட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு ராமர் அயோத்தியை விட்டு தப்பவே முடியாதுன்னு அர்த்தம் ஏன்னா அயோத்திங்கிறது இடம் இல்லை அயோத்தி அப்படிங்கிறது அயோத்தியில் வாழ்கிற ஜனங்கள் ராமர் பூவார இடத்துலலாம் அயோத்தி போயின்ண்டே இருக்கும் தத்வனம் பவிதா ராஷ்டிரம் எத்தனை ராமோன பூபதி இதில் இதை தான் நம்ம தமிழாக்கம் பண்ணி என்ன சொல்கிறோன்னா ராமர் உள்ள இடம் அயோத்தி அருமையான வார்த்தை அது சூஷ்மமான அர்த்தம் அதுக்கலாம் ராமரோடு நம்மளும் நகர்ந்து போயிடுவோம் அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம அங்கே போயிட்டோம்னா காட்டில் உள்ள விலங்குகளுக்கு எங்கே புகலிடம் அதுகள்லாம் அயோத்தி பக்கம் நகரும் அப்போது கை வனவாசம் பண்ணுவார் நம்மளாம் ராமரோட இருக்கிறதுனால ராமர் அயோத்தியில் தான் இருப்பார் ராமரால் அயோத்தியை விட்டு கிளம்பவே முடியாது என்றெல்லாம் பேசிக்கிறானா மறுபடியும் என்னென்ன உதாசீனகா கதாசுபாக ராமரோட முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் மரண அமைதியாக அப்படி நடந்து வரார் அவர் என்ன இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாரா இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரா நெகட்டிவாக எடுக்கிறாரு ஜனங்கள் பேசுகிறத பார்த்து சந்தோஷப்படுறாரா விருத்தப்படுறாரா கோவப்ப ஒன்றுமே தெரியல அப்படியே வர்றார் நேராக நடந்து தசரத சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அங்கே நிற்கிறான் சுமந்துறன் அப்படின்னு ஜடம் மாதிரி நின்றுருக்கான் ஆசையாக பட்டா விஷயத்துக்காக ராமரை அழைச்சிட்டு வந்து அம்மாவோட கிரகத்துக்கு கொண்டு வந்து விட்டார் உள்ள போயிட்டு போகின்றேன் விடையும் கொண்டேன்னு கிளம்பினாரா சுவாமி அதை பார்த்தவன்தான் நிற்கிறான் 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 இப்போ வரைக்கும் இவர் கவுசலேயிட்ட போயிட்டு சீத்தையை பார்த்துட்டு தானங்கள்லாம் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் நின்றுருக்கான் இருக்கான் சுமந்திரனை போய் ஒரு ஒழுக்க ஒலுக்கினார் இங்கே பாருப்பா நான் வந்திருக்கேன் உள்ள வரலாமான்னு கேளு சுமந்திரன் மறுபடியும் உள்ள போறார் உள்ள போய் தசரதர்கிட்ட சொல்றார் அயம் புருஷ வியாகிரஹா தாரி திஷ்டி தே பிராமணேபியோ தனம் தத்வா சர்வம் செய்வ உபஜீவி ராமச்சந்திர பிரபு வாசலை வந்து நிற்கிறார் உங்க வாசலை நிற்கிறார் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறார் தசரதற்கு எப்படி இருந்திருக்கும் என் புள்ள வாசலை நின்று உள்ள வரலாமான்னு கேக்கிறானே அவன் வீடு அவன் உள்ள நுழைகிறதுல எங்க தட இருக்க முடியும் அப்படி இல்லை அவர் என்ன நினைக்கிறார்னா கிளம்பினா கிளம்பினது தான் மறுபடியும் ஏன் வந்து நின்று இருக்க போகிறான் அப்படின்னு ராமர் ராமர் வந்து நம்ம கிளம்பினா கிளம்பினது தான் மறுபடியும் வரணும் அப்படின்னா நம்ம பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ராமர் எடுத்துக்கிறாரான் அதை இப்போ எதுக்கு வந்திருக்கார் மறுபடியும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் மறுபடியும் வராருன்னு ஒன்றே வரல கிளம்பி இருந்து கை கை மாட்ட போகின்றேன் விடையும் கொண்டேன்னா கிளம்பி போய் இப்போ கௌசல்யை பார்த்தார் சீத்தையை பார்த்தார் சீத்தையை அழிச்சுட்டார் போயிட்டார் அவ்வளோதான் என் மறுபடியும் வருதுன்னு உணுத்த வால்மீகி ராமாயணில் கொண்டு வந்து பிரஸ்தாபி இது ஒரு பத்து சதவானி இங்கே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேள்னா என் பின்னாடி என்னோட கூட தம்பியும் சீத்தையும் வரையங்கிறார் அதை அப்பாட்ட பொறுப்பாக சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறார் தசரத சக்கரவர்த்தி சொன்னார் எல்லா ஜனங்களோடையும் சேர்ந்து ராமரை பார்க்க விரும்புகிறேன்ப்பா சபையை கூட்டு ஒரு பெரிய சபை கூடியது சபையில் சிம்மாசனத்தில் தசரதர் உட்காந்துருக்கார் சபைக்குள்ளே ராமர் பிரவேசிக்கிறார் சபைக்குள்ளே ராமர் வரும்பொழுதே தசரதருக்கு தாங்கலை ரெண்டு கைகளையும் தூக்கிண்டு ராமா ராமா ராமான்னு கதறினார் ராமரை நோக்கி ஓடும்பொழுதே வழியில் விழுந்துட்டார் போறார் ராமர் வந்து தாங்கினார் மறுபடியும் சிம்மாசனத்தில் அமர்த்தி வச்சு ஆஸ்வாசப்படுத்தினார் அம்மா அப்பா நீங்கள் கலங்கக்கூடாது கலங்கிறவாலெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டியவர் நீங்கள் நகி ஷுப்யதி துர்தர்ஷா சமுத்திரஹா சரிதாம்பதிஹி குட்டை கலங்கலாமே தவிர சமுத்திரம் கலங்கக்கூடாது தைரியமாக இருங்கோ நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் சீதையும் லக்ஷ்மணையும் எவ்வளோயோ தடுத்து நிறுத்த பார்த்தேன் அவா கேட்க மாட்டேங்கிறா என்னோட வரத்தான் வருவேங்கிறா சரின்னு அழைச்சிட்டு போகிறேன் விடை கொடுங்கள் அப்படின்னா அப்பா அவனுடத்துல கேட்க தான் அவர் சொன்னார் பவ ராஜா நிகர்ஹியமாம் என்னை கட்டி போட்டுட்டாவது நீ பட்டம் கட்டிக்கோப்பா நல்ல சான்ஸ் அப்பா சொன்ன பேச்சை கேட்கணும் அவ்வளோதானே கட்டி போட்டுட்டு பட்டம் கட்டிக்கோங்கிறார் அப்படியே பண்ணிவிடலாமேன்னு ராமர் எடுக்கலை இந்த விஷயத்தை ராமர் சொன்னார் அப்படி ஒன்றும் எனக்கு ராஜ்யம் முக்கியம் இல்லைப்பா எனக்கு சத்தியம்தான் முக்கியம் எனக்கு சீதையின் எடுத்துகிற உள்ள பிரியத்தை விட என் உசுரு கிட்டக்க உள்ள பிரியத்தை விட என் ராஜ்யத்தை விட உள்ள பிரியத்தை விட எனக்கு சத்தியமே பெருசு நைவாகம் ராஜ்யம் இச்சாமி ந சுகம் நச்ச மைதிலீம் துவாமகம் சத்தியம் இச்சாமி நான் ரித்தம் புருஷரிஷபா இது என்ன ஆச்சரியம் என்ன இந்த சத்தியமுமே இவர் பண்ண சத்தியம் இல்லை ராமர் பண்ண பிரதிகல்ல ராமர் எங்கேயுமே நான் காட்டுக்கு போகிறேன்னு பிரதிக் பண்ணலை இந்த பிரதிக்ஞை யாரோட பிரதிக்ஞை அப்படின்ன அவ அப்பா பண்ண பிரத்தி அங்கதான் பித்ருபக்திங்கிறது வருது அவ அப்பா பண்ண பிரதிக்யை அவ அப்பா பண்ண பிரதிக்யை நிறைவேத்தனம் அப்படிங்கிறதுக்காக இவர் எடுக்கிற முயற்சி எவ்வளவு பயங்கரமானதா இருக்கு நீங்க சத்ய சந்தனா இருக்கணும் நீங்கள் பொய்யனா ஆயிடக்கூடாது நீங்க பொய்யனாக ஆற தர்ம சங்கடத்தை நான் பார்க்க முடியாது இப்போ ஏதோ சொல்லிவிடுவேன் என்னை கைது பண்ணி நீ பட்டம் கட்டிக்கோன்னு சொல்லிடுவேன் ஆனால் அந்த காரியத்தை மட்டும் நான் பண்ணேன் உங்களுக்கு வந்து நம்ம பொய்யனாக ஆயிட்டோமே அப்படிங்கிற தாபம் என்ன ஒன்று வாட்டுமோ அது என்னால் பார்க்க முடியாது உங்களை பொய்யனாக்க முடியாது அதனால் நான் கிளம்புறேன் நீங்கள் தைரியமாக இருங்க பிதாகி தெய்வத்தம் தாத்தே தேவதானாம் அபிஸ்மிருத்தம் தஸ்மாத்து தெய்வத்தமித்தேவே கருஷாமி பித்ருவச்சாய இவ்வாறு தசரத சக்கரவர்த்திகிட்ட ராமர் சொல்கிறார் உடனே தசரதர் சொல்கிறார் அப்படியாவது நீ காட்டுக்கு போவாயாகில் நீ காட்டுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லா செல்வங்களையும் எடுத்துன்னு போப்பா இங்கே உள்ள கஜானாலேருந்து எடுத்துன்னு போக வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு போ உன்னோட வரணும்னு ஆசைப்படுறவாளெலாம் வரட்டும் சில்பிகள்லாம் அழைச்சிட்டு போ காட்டுக்கு நடுவில் பிரமாதமாக பில்டிங்லாம் கட்டிக்கோ சௌக்கியமாக வாழ் என்று சொல்கிறார் இப்படி பொழுதே கைகையினுடைய முகம் வந்து வாட்டமாக போய்ட்டான் கைகை சொன்னால் ராமன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான்னா அப்புறம் பரதன் என்னத்தான் ஆளுவான் பீத்த மண்டாம் சுராம் இவே கே கே ஆள்றதுக்கு இங்கே என்ன இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் வர வாங்கிட்டு இருக்கேன் ராமன் மர உரி காட்டுக்கு போகணும் ராமோ பௌத்து தாபசகான வனம் வாங்கிட்டுருக்கேன் என்று கை கை சொல்கிறார் சொன்ன உடனே ராமன் புன்முறுவல் செய்தார் நான் என்ன கேட்டேன் நான் இது வேணும் அது வேணும்னு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சங்கல்பித்து போயின்ட்டுருக்கேன் அவ்வளோதானே யானை ஒரு பெரிய யானை இருக்குது யானையே தானம் பண்ணவனுக்கு கடைசியாக யானை இது மாதிரி சில பேர் பண்ணுவாள் யானையை இப்போ தானத்தை பண்ணிவிட்டான் பண்ணிவிட்டு யானையை கட்டுற சங்கிலி இருக்கு இல்லையா அதை ஆற்றுக்கெடுத்துன்னு வந்தானா அதை ஆற்றுக்கெடுத்துன்னு வந்தானாம் அது மாதிரி ராஜ்யத்தையே கொடுத்தாச்சு பரதனுக்கு இனிமே இது என்ன ஒரு பெரிய விஷயமா இதுக்கப்புறம் வேறு செல்வங்களை அள்ளின்ட்டு போகணுமா காட்டுக்கு எப்படியா இருந்தாலும் காட்டில் அப்பாவுனுடைய பிரதிஜா இப்படி தான் இருக்குது மறவுரி கட்டின்ட்டு இருக்கணும் தான் இருக்குது அதனால ஏதாவது மரவுறி இருந்தால் குடுங்கோ கட்டின்ட்டு போறேன்னு இவர் சகஜமாக தான் சொன்னார் கை கை மரபுரியை எடுத்துன்னு வந்துட்டா அவ்வளோ பெரிய அரண்மனையில் ராமருக்கு சீதைக்கும் கொடுக்கறதுக்கு மர தான் இருந்ததுதான் தான் ரத்தனமும் கோமேதமும் எல்லாம் கொடிக்கிற அரண்மனை அது சீதைக்கும் மர உரிய கூசாமல் கொடுக்குற ராமலட்சுமணாளுக்கும் கொடுக்குறா ராமலக்ஷ்மணால் மர உரிய கட்டினுட்டா கட்டிக்கும் பொழுதே சீதாதேவி இந்த மர அப்படியே வச்சு நிற்கிற சூக்ம வஸ்திராணி அவக்ஷிப்பே கே கே முனி வஸ்திராணி அவஸ்தே அப்படியே நிற்கிறா சீத்தை சீத்தையினுடைய கண்களில் பொல போலன்னு கண்ணீர் வருது அஸ்ரு சம்பூர் தர்மக்யா தர்ம தரிசினி உடனே அப்படி ராமருடைய முகத்தை பார்க்குறா ராமரோட முகம் தான் இருக்கு அப்ப கூட எப்படி இருக்குன்னு நேதி பட்டாபிஷேகம்னு தேரில் வந்தார் இல்லையா அதே வாக்கியம் தான் இங்க கந்தர்வராஜ பிரதிமம் அந்த ராமர் இடத்துல அந்த மரவுரிய இப்படி சாச்சின்னு எடுத்துன்னு வந்து காற்றா ஏன் கண்ணீர் விடுறான்னு எவ்வளோ பெரிய ராஜகுமாரினா இப்படி மரவுரி கட்டிக்கிற நிலை வந்து விடுத்தே என்று கண்ணீர் விடலையாம் எதனால கண்ணீர் விடுறாளா கதம் பத்னந்தி முனையஹா வனவாசினா இதிஹி ஹி அகுசலா சீதா சா முர்முஹு இவ்வளோ கரடு மரடாக இருக்கு இந்த மரபுரி இதையா உறிச்சு மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துலேருந்து பட்டையை உரிச்சு கட்டிக்கிறது தான் மரபுரி இதையா ரிஷி பத்னிகள்லாம் சின்ன வயசுலேருந்து கட்டின்ட்டுருக்கா என்கிறாள் பொல போலேன்னு கண்ணீர் வருது உடனே ராமர் அந்த மர உரிய வாங்கி சீதாதேவிக்கு இப்படி தான் கட்டிக்கணும் என்று காட்டுகிறார் பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் கதர்றா ஸ்ரீ ஜனங்கள் அத்தனை பேரும் கதர்றா வத்ஷா நைவம் நியுக்தே எம் வனவாசா எ மைத்திலி சீதாதேவிக்கு வனவாசம்னு சக்கரவர்த்தி பிரதிக்க பண்ணலையேப்பா வத்சா ராமா அதனால் வேணாமே அப்படின்னு கதர்றா அது வரைக்கும் பொறுமையாக இருந்த வசிஷ்ட மகர்ஷி பிரம்மர்ஷி அவரே பொறுமையை இழந்தார் கண்கலங்கினார் மேலே கம்பீரமாக கர்ஜனை பண்ணார் அதிப்பிரவர்த்தே துர்மே தே கேகே கைகேயி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பத்திகையெல்லாம் ராமருக்கு தான் கைகை சீதைக்கு கிடையாது அதனால ராமர் வன காட்டுக்கு போகட்டோம் சீதாதேவிக்கு பட்டம் கட்டி விடலாம் ஏன்னா ராமர் வேற சீதை வேற இல்லை ஆத்மாஹி தாராஹா சர்வேஷாம் தாரசங்கிர்த்தினாம் ஆத்மே எமிதி நிச்சித்தே கேகே வர்த்திகள் அதாவது ஏகபத்னி விரதம் ஏகபத்னி விரதத்தை பரிபாலனம் பண்ணுறவர்களுக்கு அவளுடைய மனைவி அவளோட ஆத்மா அதனால் அந்த தர்ம அதாவது ஏகபத்னி விரதங்கிறது ஆண் கற்பு பாதிவிரத்தியம் அப்படிங்கிறது எப்படி பெண் கற்போ அது மாதிரி அப்போ கற்பு உடைய ராமனுக்கு சீதாதேவி அப்படிங்கிறது ராமனுடைய ஆத்மா அதனால் பட்டம் கட்டணம் அப்படின்னா ராமரையே பட்டம் கட்டுற மாதிரி அது அதனால சீதைக்கு பட்டம் கட்டுவேன் அப்படின்னு வசிஷ்டர் இப்படி ஒரு குரல் கொடுத்த உடனே ஆச்சரியமாக எல்லோரும் பார்க்குறா நடக்காது அது ஏன்னா சீத்தை சம்மதிக்க மாட்டேன் சீத்தைக்கு அதில் இஷ்டம் இருக்காது மேலும் ராமருக்கே இஷ்டம் இருக்காது என்ன பரதன் பட்டம் கட்டிக்கணும்னு பிரத்திக்க பண்ணியிருக்கார் தசரத சக்கரவர்த்தி மேலே ராமரு சீத்தையுமா கிளம்புறா தசரத சக்கரவர்த்தி சொன்னார் சீதை வஸ்திரங்கள் கட்டி சீத்தை வந்து மர உரி கட்டிக்கணும் அப்படின்னு நான் பிரதிக்கையை பண்ணலை அதனால் சீதைக்கு நிறைய வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி தனாத்தியக்ஷனை கூட்டு வஸ்திரங்கள் பூஷணங்கள்லாம் நிறைய சீத்தைக்கு கொடுன்னு சொல்லி அழகாக எல்லா வஸ்திரங்களையும் பூஷணங்களையும் மூட்டை கட்டி தசரத சக்கரவர்த்தியை சீத்தை கையில் ஒப்படைக்க பிரசாதம்னு எடுத்துண்டாலாம் சீத்தை மாட்டேன்னு மாமனார்ட்ட போய் சொன்னான்னா அது ரொம்ப வருத்தப்படுவார் அதனால் வாங்கிக்கிற ஆனால் காட்டில் எப்படி இருக்கா அப்படின்னு தத்ராகாது பூஷணா பூஷணங்கள்லாம் இல்லாமல் தான் காட்டில் வாழற பின்னாடி ஏன்னா ராமர்ட்ட உள்ள ராகத்தால் அதாவது ராமர்ட்ட உள்ள பிரேமையினால் சீதாதேவி பூஷணங்கள் இல்லாத வாழறாங்கிறதுக்கு ராமாயணத்தில் பிரமாணம் இருக்குது தத் ராகாது பூஷணா என்னைக்காவது சில நாள் உன் பிறந்த நாளாக இருக்கேம்மா அழகா வஸ்திரம் கட்டிக்க கூடாதா அழகா நீ வந்து பங்குனி உத்தரமாச்சு இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணிக்கக்கூடாதா கூடாதா என்றெல்லாம் ராமர் கேட்டார் அப்படின்னா அலங்காரம் அன்னிப்பாளாம் பங்குனி உத்திரம் சீதா புரந்தன் சீதா நவமி சீதா நவமி அன்னைக்கு விசேஷமாக சீத்தம்மாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவார் இங்கே எப்படி சேர்த்தி உற்சவத்தில் சொல்கிறாலோ அது மாதிரி அக்ரே பர்த்துஹூ கணக்கபவன் பிஹாரிக்கு எழுத்தாப்புலேயே சீதாதேவிக்கு விசேஷமாக அபிஷேகம் நடக்கும் ராமரே பார்த்துட்டு அந்த அபிஷேகத்தை சீதா நவமி அன்னைக்கு அப்புறம் ஆச்சரியமாக அலங்காரங்கள்லாம் நடக்கும் ராமர் கேட்குறார் இதெல்லாம் அயோத்தியில் மட்டும்தானா இன்னைக்கு சீதா நவமியாச்சே நீ பண்ணிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டார்னா பஞ்சவட்டியிலையும் சீதாதேவி அலங்காரங்கள்லாம் பண்ணிப்பாளம் அவ்வளோதானே தவிர தினம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ராமர் மாதிரியே தான் வாழறா சீத்தை அப்படிங்கிறது சீதா ராமலக்ஷ்மணர்கள் அங்கேருந்து கௌசல்யம்மாவை நமஸ்காரம் பண்ணுறார் கௌசல்யம்மாட்ட வந்து ராமர் கண்களை தொடக்கிறார் அம்பமா துக்கிதா பூஸ்தம் பசியத்தம் பிதரம் மமே கஷயோகி வனவாசஸ் க்ஷிப்ரமே பவிஷியதி அம்மா அழாதம்மா வனவாசம் சீக்கிரமே முடிஞ்சிடும் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்பாவை பார்த்துக்கோ தசரதரையும் பார்த்து சொல்கிறார் அம்மாவை பார்த்துக்கோங்க இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விர்தாச்சே அக்ஷுத்ரசீலாச்சே நாம் தேவகிருகதே ஏ கௌசல்யம்மாவை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையான கடமை உங்களுக்கு அவ்வளவு சுசுரூஷை பண்ணுறவோவோ அவளை பார்த்துக்கோங்கோன்னு தசரதருக்கு சொல்கிறார் தசரதர் கேட்டாரானே தெரியல மூர்ச்சியில் இருக்கார் அவர் மட்டும் கௌசல்யம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி அப்பாவை பார்த்துக்கோங்கிறார் கௌசல்யம்மா அப்படியே சீத்தையை பார்க்குறா இப்போ தான் சீத்தையை பார்க்குறா இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தார் கிளம்பும்போது சீத்தையை காட்டணும் தசரதிட்ட காட்டணும் கௌசல்யிட்ட காட்டணும் சீத்தையை ஆலிங்கனம் பண்ணிட்டு உச்சி முகர்ந்தா கௌசல்ய ஆசீர்வாதம் பண்ணா நல்லபடி க்ஷேமமாக போயிட்டு வாமா க்ஷேமாய புனராகமனாய சே நான் வேறு என்ன சொல்ல முடியும் என்ன ஒரு தைரியம் உனக்கு நீ ஜாம் ஜாம் ஜாம்னு என் பிள்ளை பின்னாடியே கிளம்பிட்டேயே ஒரு காலம் விடமாட்டேன் எனக்கு பர்த்தா தான் முக்கியம்னு கிளம்பினியே என்ன ஒரு மகோன்னதமான விஷயம் அது நீங்கள் கிளம்பினது பெரிய விஷயம் இல்லைம்மா வனவாச கஷ்டங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் என்றைக்காவது திடீர்னு நம்ம மனசு உடஞ்சி எதையாவது நம்ம பர்த்தாவை பேசிடுவோம் உம்மால் தான் நான் கஷ்டப்படுறேன் அது மாதிரிலாம் ஏதாவது வார்த்தைகள் வாயில் வந்துடும் ஆனால் அவரோ ரொம்ப மிருதுவானவர் வெளியில தான் இவ்வளோ கம்பீரமாக இருக்கார் தவிர மிருதுலமான உடையவர் அதனால் அது மாதிரியான கடுஞ்சொற்கள் சொல்லாதபடி நடந்துக்கோ என்று கௌசல்யம்மா சீத்தையின் எடுத்துகிற சொல்கிறார் நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சீதை கேட்கலை சீதாதேவி உடனே என்ன சொன்னான் அப்படின்னு கௌசல்யம்மாவை பார்த்து கௌசல்யம்மாவை மாமியாரா வச்சுண்டு கௌசல்யம்மாவனுடைய இருந்துண்டு நான் பர்த்தாவினத்துல கடுமையாக நடந்து போயினாமா சாஹம் ஏவங்கதா ஜேஷ்டா தர்ம பராபரா ஆர்யே கிம் அவமன்யேய ஸ்திரீனாம் பர்தாஹி தெய்வதம் தர்மங்கிறதே சம்ஸ்காரங்கள்லேருந்து வருது தானே பர்த்தாவை கடுமையாக பேசுறதுன்னு உண்டுங்கிறது எனக்கு எப்படி தெரியும் என்னோடய பிறந்தாத்தில் ஏதாவது எங்கள் அம்மாவோ எங்கள் பாட்டியோ எங்கள் அப்பாவையோ எங்கள் தாத்தாவையோ எதையாவது திட்டி பார்த்துருந்தேன்னா தெரியும் புக்ககத்தில் மாமியார் மாமனாரை திட்டி பார்த்துருந்தா தெரியும் அது மாதிரியான புக்ககமோ அது மாதிரியான பிறந்தகமோ எனக்கு கிடையாது என்னோடய புக்ககம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே யார் பிரதானமாக வாயை திறந்து பேசணுமோ அவ பேசவே இல்லை பத்து சர்க்கம் இங்கே ராஜசபையில் என்னென்ன நடந்ததுங்கிறதுல சுமந்திரர் பேசுகிறார் சித்தார்த்தன் பேசுகிறார் கைகேயம்மாவோ ஆட்டம் போடுறார் பிரதானமாக இங்கே யார் பேசணும் ஜேஷ்டபத்னியினுடைய ஜேஷ்ட புத்திரன் காட்டு கிளம்புறாங்கும் பொழுது கோசல தேசத்தினுடைய சக்கரவர்த்தினி கௌசல்யா அம்மா அவள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னமா என் பிள்ளையை காட்டுக்கு அனுப்புறீர்கள் என் பிள்ளைக்கு என்ன நியாயம் என் பிள்ளைக்கு பாதி சத்தாவது வெய்யுங்கோ அப்படின்னு கேட்க வேண்டியவோ அவதானே ஆனால் அந்த சபையிலையே அவள் இருக்காளான்னு தெரியாமல் எங்கேயுமே வாயையை திறக்காமல் பதவிசா அமைதியாக என்ன தான் பண்ணிகிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தானே தசரத சக்கரவர்த்தி முறிச்சியாக விழும்பொழுதெல்லாம் முகத்தை தொடச்சுண்டு பன்னீர் தெளிச்சுண்டு விசிறிண்டு நிற்கிறாளே நிற்கிறையளே இந்த ஒரு நிலையில் உள்ள ஒரு அம்மாவை பார்த்துட்டும் அப்புறம் என் பர்த்தாவை நான் கடுமையாக பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுமா அது மாதிரி நான் பண்ணுவேனா அதனால நீங்க கவலையே படாதேங்கோ எக்காரணத்தை கொண்டு நான் அது மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சீதாதேவி கௌசல்யமாட்ட சொல்ற ஆச்சரியமான பதில் தசரத சக்கரவர்த்திக்கு இன்னும் சில பத்னிகள்லாம் உண்டு அவா எல்லாரையும் விழுந்து சேவிக்கிறார் ராமர் சமாஹிமப மாத்தரகா எல்லாருமே என்னை பெத்த அம்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கைகளை குவிச்சுண்டு நான் போயிட்டு வரேம்மா நான் ஏதாவது அபச்சாரங்கள் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கோ நான் சீக்கிரமே திரும்பி வரேன் அப்படிங்கிறார் எல்லாருமே கதர்றா அயோத்தியா ஜனங்கள் எல்லாரும் கதர்றா எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் லக்ஷ்மணன் சீதாராமலுமணர்கள் சுமித்ரா அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறா நமஸ்காரம் பண்ணும் பொழுது சுமித்ரை லக்ஷ்மணனை உச்சி முகர்ந்து சொன்னா களம்புப்பா லக்ஷ்மணா ராம கைங்கரியத்துக்காகவே ஒன்று நான் பெற்றேன் சிருஷ்டஸ்தம்பனவாசாயேகே ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச யதா சுகம் ராமம் தசரதம் வித்தி உனக்கு அப்பாங்கிறது ராமரே அம்மாங்கிறது சீதையே நீ எந்த காட்டில் போய் இருக்கையோ அதுவே அயோத்தி என்று நினச்சென்று சௌக்கியமாக களம்பு என்று சுமித்ரம்மா சொல்லிட்டா வா மூணு பேரும் ஜாம் ஜாமில் ஏறிட்டா தேர சுமந்திரன் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் ஜன சமுத்திரத்தில் ரதம் மொதக்கரு

முகம் ஜனங்கள் சில பேர் முன்னாடி வந்து விழர் சில பேர் தேர்ல வந்து முட்டிக்கிறதும் சுமந்தரா மெல்ல ஓட்டுப்பா தேர மெல்ல ஓட்டுப்பா இந்த பிரசன்னமான ராமருடைய திருமுக மண்டலத்தை இனிமேல் பதினாலு வருஷம் தான் பார்க்க முடியும் தேர மெல்ல ஓட்டிட்டு போ அப்படின்னு கேட்கக்கூடிய ஜனங்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் கலந்துருத்து எங்க அப்பா இருக்கார் எங்க அம்மா இருக்கா எங்க குழந்தைகள் இருக்கா எங்க தாத்தா பாட்டி இருக்கா யாரும் யாரையும் தேடலை ஏன்னா எல்லார் மனசுலையும் ஒரே ராமர் தான் இருக்கார் அங்க எல்லாரும் அத்தனை பேரும் ராம மயமா இருந்தார் அத்தனை பேர் ராமரை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது அது மாதிரி ஒரு அயோத்தியை வர்ணிக்கிறார் ராம விரகம் ராமர் கிளம்பிடுவாரே அப்படிங்கிற தாபம் தன ஜனங்கள் இப்படி இருக்காளே அம்மா எப்படி இருக்காளோ அப்பா எப்படி இருக்காளோ என்று இப்படி திரும்பி பார்த்தா அப்பா அனாத மாதிரி அங்கே மூர்ச்சியாய் விழுந்து கிடக்கார் பதாத்தினௌயானார்கோ அதுக்கார்கௌ சுகோசித திருஷ்டுவா சஞ்சோதயாமா சே சீக்கிரம் யாஹி இ சாரதிம் எந்த ராஜா நடந்து வந்தார் அப்படின்னா அவரோட ஒரு ஐநூறு பேராவது நடப்பாளோ செக்யூரிட்டி அவர் ரோடில் அனாத மாதிரி விழுந்து கிடக்கார் கௌசல்யமா எப்படி இருக்காண்ண ததா ருதந்தீம் கௌசல்யாம் ரதம் தம் அனுதாவதீம் க்ரோசந்தீம் ராமராமே தி ஹாசீ தேதி கதறிண்டு கௌசல்யம் ஓடி வரா ராமா சீதா சீதே லக்ஷ்மணா அப்படின்னு கதர்ரா ஓடரா ஓடுறா ஓட்ரா விழரா ஓட்ரா விழரா ராமலக்ஷ்மண சீதார்த்தம் சிரவந்தீம் வாரிணேத்திரஜம் அசகிருத்து பிரைஷதாம் நிறீமிவாத்தரம் கௌசல்யம்மாவை பார்த்த நர்த்தனம் மாட்டுற மாதிரி இருக்கான் ஒரு பாகவதர் பகவத் காரூயத்தில் அப்படியே மூழ்கி போய் அந்த திளச்சு தாங்க முடியாமல் நர்த்தனம் ஆடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது கௌசல்யாவை பார்த்து நிருத்திய மாத்தரம் அப்பா அம்மாவோட நிலைமை இப்படி இருக்குது அயோத்தி ஜனங்களும் அப்படி கதர்றா இனிமே நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம இருக்க இருக்க இந்த துக்கம் வளர்ந்துட்டே போகும் அதனால கிளம்பிட்டோன்னா எல்லாம் செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறார் ராமர் அதனால தான் கொஞ்சம் வேகம் காட்டுறார் கிளம்புறதுல வேகம் காட்டுறார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர் போகிறது 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 போய் கொடுத்து அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்த தசரத சக்கரவர்த்தி விழுந்து விட்டார் மூர்ச்சையான தசரதரை கௌசல்ய சுமித்ர கைகை மூணு பேரும் தூக்கரா லேசா பெருங்கிய வந்தது கையை பார்த்தார் பொய்ப்பறிவு காட்டுறையே நீ அண்ணண்ட ராமன் போயிட்ட இன்னண்ட உயிர் போய்டும் நான் சொன்னேனா இல்லையா நீ கேட்டையா இன்னைக்கு மட்டும் அங்கேருந்து வந்து தூக்கறையே என்ன தொடாதே கைகை மா மமாங்கானி ஸ்பிராக் நீ என்னுடைய பத்னியே கிடையாது போ உனக்கு அனுகூலமாக பரதன் இருந்தா எனக்கு அவன் ஈமச்சடங்குகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் மந்திரிகளை பார்த்து சொல்றார் என்ன ராம மாதாவுடைய பவனத்துல கொண்டு போய் விடு ராம மாதூ நயன் உடனே கௌசல்யம்மாவனுடைய பவனத்துக்கு தசரத சக்கரவர்த்தியை கொண்டு வராய் வாழலாம் மூர்ச்சையில தான் இருக்கார் திடீர்னு அர்த்தராத்திரி எழுந்துண்டார் மூர்ச்சை மூர்ச்சை கலஞ்சது அது ராத்திரியாம் பிரபன்னாயாம் காலராத்திரியாம் இவாத்மனஹா அர்தராத்திரே தசரதா கை கேயின் கௌசல்யாம் இதம் அப்ரவீது என்னம்மா கௌசல்ய ஒரு விளக்கு கூட ஏத்தாம இருக்கேம்மா மாதிரி பண்ண மாட்டேயே நீ புத்திர சோகத்தில் விளக்கு ஏற்றது கூட மறந்து போயிட்டியா கௌசல்ய உடனே சொன்னால் வீடு முழுக்க தானே நான் எரியிறது நான் என்ன சொல்லுவேன் என் பிள்ளைய கண்ணே கண்ணேன்னு கூப்பிடுவேன் என் கண்ணும் ராமனோடு போயிடுத்துமா ராமம் மே அனுகதா திருஷ்டி அத்தியாபி ந நிவர்த்ததே நாம் பசியாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருசே கே கே ராமனோட என் கண்ணும் போயிடுது இங்கே அற்புதமான வியாக்கியானம் பெரிவாச்சாம்பிள்ளையினுடையது பொதுவாக சக்ஷுஷு தான் ரூபத்தை கிரகிக்கும் இங்கே ரூபான் சக்குஷ கிரகிச்சுட்டு போயிடுத்து நீ எந்த கையினால ராம் லல்லாவ லாலனை பண்ணையோ ராம் லல்லாவ லாலன பண்ண கையால் என்ன லாலன பண்ணு உன்னை பார்க்க தான் முடியல உன்னுடைய ஸ்பர்சத்தையாவது உணர்கிறேன் உடனே கௌசல்ய கதற ஆரம்பித்தா புலம்ப ஆரம்பித்தா இப்படி ஆயிடுத்து என் புள்ள பேசாமல் இந்த ஊர்லேயே எங்கேயோ ஓரமாக இந்த தெருவோட கடைசியில் ஒரு குடிசையை போட்டுட்டு தினம் உஞ்சுர்த்திக்கு போயிட்டு வந்துட்டுருக்கலாம் ஒரு ஒரு பிக்ஷுவாக இங்கேயே அலைஞ்ச சரண் பைஷம் கிருஹே வசந்து பரதனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு கேட்டுண்டா வரம் தாராளமாக கேட்டுக்கிட்டோம் அது எப்படி தான் அந்த உக்ரமான மனசு வந்ததோ என் பிள்ளையை காட்டுக்கு துரத்திட்டாளே காட்டில் போய் அவன் என்ன பண்ணுறானோ அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம்பதா மை ஜாத்தோ தசரதாத்து கதம் உஞ்சே நவர்த்தையேது எங்கேயுமே துக்கம் அப்படிங்கிறதையே பார்க்காத புள்ளை தர்மாத்மா யாருக்குமே துரோகம் நினைக்காத பையன் எல்லாருக்கும் பிரியத்தையே பேசுகிறவன் சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்திக்கு தப்பாக எங்கேயோ யாரோ ஒர்த்திக்கு பிறந்தவன் அப்படிங்கிறது இல்லாமல் மைய ஜாதா சக்கரவர்த்தினிக்கு பிறந்தவன் சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியின் இடத்துல சக்கரவர்த்தினிடத்துல பிறந்த பத்னியின் இடத்துல பிறந்த ஜேஷ்டபுத்திரன் தர்மாத்மா அதிர்ஷ்டதுக்கன் அப்பேற்பட்டவன் உஞ்சேன உஞ்சேனவர்த்தையே காட்டில் எப்படி தான் உஞ்சவருத்தி இருப்பானோ அவன் வாழ்க்கை ஓடணும் அப்படின்னா உஞ்சவருத்தி பண்ணிகிட்டு இருப்பான அப்படின்னு கௌசல்ய கதறது தான் இங்கே ஒரு ஸ்லோகம் மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் பாகவத சம்பிரதாயத்தில் பிரதானமான ஆச்சாரிய புருஷர் அவருடைய ஏழாம் வயசில் ஒரு பெரியவா ராமாயணம் இருக்கா கதை இந்த இடம் வந்தது இந்த ஸ்லோகத்தை விளக்கிறா விளக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாவாவேசம் வந்தது முர்ச்சி ஆகிட்டார் அந்த பாவத்தில் பாவத்திலேயே ஒரு ப்ரத்திக்யை பண்ணார் பிரபோ நீங்கள் உருத்தி எடுக்கணுமா கௌசல்யம்மா இப்படி கதற அம்மா அழாதம்மா ராமருக்காக நான் உஞ்சுவூர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு பண்ண ப்ரித்திகை அந்த ப்ரித்திகையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜென்மா முழுக்க உஞ்சவூர்த்தி எடுத்தார் உருத்தி எடுத்து உஞ்சவூர்த்தியை ராமருக்கு நேவத்தியம் பண்ணிட்டு தான் அப்புறம் பிரசாதம் எடுத்துப்பார் ஒரு நாள் அந்த உஞ்சவூர்த்தியை விட்டது இல்லை ఉంచు ఎజే సత్గురు గురు రాజీంరు సదగురు స్వామి ఉంచుకు కంబినా సరభోజి మహారాజా కొడ పిడిపారా సదగురు స్వామి ఉంచి మత్రం చామరం రాజా కొడుతు రాజావోడ గురు రాజగురు సద్గురు స్వమిక அதனால என்னென்ன ஒரு முறை அப்படி தான் ராஜாவுக்கு சத்குரு சுவாமிகள்னா பைத்தியம் சத்குரு சுவாமிகள் தான் தெய்வம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் சத்குரு சுவாமிகள் தான் பிரத்யக்ஷா ராமச்சந்திர பிரபு சரபோஜி மகாராஜாவுக்கு சத்குரு சுவாமிகள் எது சொன்னாலும் கேட்பான் சத்குரு சுவாமிகளுடைய சித்திரம் ஒன்று நம்ம ஆற்றுலையே இருந்ததுன்னா அப்போது எப்போதுமே ஆற்றுலயே இருக்கார் சத்குரு சுவாமிகள்னு நினச்சிப்பேன்னு மருதாநூரில் இருக்கார் சத்குரு சுவாமிகள் நான் தஞ்சாவூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சான் ராஜா அதுக்காக ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு சித்திரம் வரைய சொன்னான் அந்த சைத்ரிகனும் வரைஞ்சு பார்க்குறான் வரைஞ்சு பார்க்குறான் வரவே இல்லை ராஜா கோச்சுக்கிறார் சரியா வரலப்பா சரியா வரலப்பா சரியா வரலப்பா ஒரு நாளைக்கு அங்கேயே சத்குரு சுவாமியில் தரிசனம் பண்ண வந்தான் வந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழுதான் என்னவோ வரமாட்டேங்கிறது வரமாட்டேங்கிறது வரமாட்டேங்குது அவர் ஒரு புன்முருவல் செய்தார் அதுக்கப்புறம் போனார் உஞ்சவூர்த்திக்கு போனார் உஞ்சவர்த்தி முடிஞ்சு அங்கேருந்து வந்து அப்படியே கால் மேலே காலை போட்டு ஒரு ஈஸ்டாரில் அப்படியே உட்காந்துட்டாரான் சைத்ரீகனை கூப்பிட்டு எழுத்தாப்பில் உட்காந்து வச்சு பார்த்து வரப்பா குருநாத் அவனோட ஆக்கிய அவன் வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தாரான் அப்படியே வரைஞ்சான் சித்திரமாக இன்னைக்கு இருக்குது அந்த சித்திரம்

ரொம்ப அருமையான கதை இதெல்லாம் கௌசல்யமாக புலம்பறா தசரதர புலம்பெறார் எல்லாரும் புலம்பெறா சமாதானப்படுத்துறதுக்கு யாராவது வேணுமே அப்போ தான் அங்கே ஒரு அம்மா கூற்றுத்தாய் பெரியாழ்வாரோட வாக்கியம் கௌசல்யக்கு ஈற்றுத்தாய் அப்படிங்கிற பேர் வைக்கிறார் கை கைக்கு மாற்றான் தாய்ங்கிற பேர் வைக்கிறார் பெரியாழ்வார் பாசுரத்தில் வர விஷயம் மாற்றுத்தாய் மனம் போகே என்றிடே ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்து எம்பிரான் என்று அழே கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் புகுந்தே சீற்ற சீதை மணால்னை பாடிப்பரே ஏ சீற்றமில்லாதானை பாடிப்பரே பெரியாழ்வார் பாசுரம் கூற்றுத்தாயின்னு உபதேசம் பண்ற தாய் சுமித்ரம்மா சுமித்ரம்மா கௌசல்யிட்ட சொல்கிறா அழாதம்மா ராமனுக்கு என்ன ஆகுமோன்னு அழறேன் ராமனுக்கு கடும் வெயில் என்ன பண்ணுமோ சூரிய வெப்பம் தஹிக்குமோ காட்டுத்தீ பற்றின்றதுன்னு என்ன பண்ணுவான் என்னம்மா அது ராமரை பற்றி இப்படிலாங்க வளப்படுவாளா அவன் யார் எப்பேற்பட்டவன் அவன் சூரியனுக்கும் சூரியன் காட்டுத்தீக்கும் அக்னி சூரிய பவேத் சூரிய அக்னேர் அக்னி பிரபோ பிரபு ஸ்ரீஸ்ரீ பவேத் அக்ரியா கீர்த்தியா కీర్తి క్షమా క్షమా దైవత దైవత భూతూతమా తస్ కెహ్య గుణా దీ రాష్ట్రే వాప్యవర శ్రీరామమే దైవం పరం మన్యే శ్రీరామమే దైవం

பிரேமிக கீர்த்தி தம் தெய்வதம் மங்களம் மங்களானாம் மகனீயம் மகதானம் தெய்வதம் தானாம் உத்தமம் உத்தமானாம் என்று அற்புதமாக சுமித்ரம்மா சரணா சமாதானப்படுத்துகிறார் சுமித்ரம்மா உடைய வாக்குனால் ச சமாதானப்படுத்தப்பட்டு தசரதரும் கௌசலியும் ஓரளவுக்கு சமாதானமாக இருந்தான் ஜனங்கள் எல்லோரும் ராமரோடு போயிட்டே இருக்கா போயிட்டே இருக்கா மேலே மேலே நகர்ந்து போயிட்டே யாருக்கும் ராமரை விடுறதுக்கு மனசு அல்ல அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அங்கே ஒரு பெரிய கோஷ்டி தெரியுது அந்த கோஷ்டியை பார்த்தேன்னா அவ கையில் ஒரு மரக்கொடை இருக்கு மரத்தினாலேயே ஆன கொடை அதை பிடிச்சின்ட்டுருக்கா வாஜபேய சமுத்தானி சத்ராணி ஏதானி பசியனஹா பார்த்தவனே புரிஞ்சு நிட்டார் யார் இவாழலாம் அப்படின்னு யாரு அப்படின்னா வேதியர்கள் அந்தணர்கள் அவா அங்கே வரா அப்படிங்கிறது புரியாது அவா தான் வந்து வாஜபேய் யக்கியத்தில் சம்பாவனையாக இந்த கொடையை பெறுவார்களாம் வாஜபேய யாகத்துக்கு ஆர்த்திஜ்யம் பண்ணுறவா ரித்திக் ராமச்சந்திர பூர்வாளைலாம் பார்த்தார் அவள்லாம் இந்த குதிரைகளை பார்த்து சுமந்திரன் தேர ஓட்டுறான் இல்லையா அந்த குதிரைகளை பார்த்து ஹிதாபவத பர்த்தரி குதிரைகளோட பாஷையிலேயே பேசுகிறார் ஹாவ் ஹாவ் குதிரைகளே நில்லுங்கோ நீங்கள்லாம் ராமரை காட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக மேலே போகக்கூடாது அயோத்திக்கு திரும்பி போகிறதுக்கு ராமரை வகிக்கணும் என்று சொன்ன உடனேயே அந்த குதிரைகள்லாம் நின்றுடுத்தோம் சக்கரவர்த்தியோ சக்கரவர்த்தி திரு குமரனோ அல்லது சாரதியோ தசரதோடைய ஃபேமிலியை சேர்ந்தவாளோ அவா யாராவது ஆக்யம் பண்ணாதான் கேட்கும் இந்த குதிரைகள் மற்ற யாரோட ஆக்யம் கேட்காது சுமந்திரன்னா ஓட்டின்னு இருக்கான் ராமர்னா உட்காண்ட்ருக்கார் திடீர்னு யாரோ ஒரு கோஷ்டி அங்கே வந்து ஆஜ்யம் பண்ண உடனே கேட்டுவிட்டு நிற்கிறது ஏன்னா தசரதம் வீட்டு குதிரைகளுக்கு உள்பட உள்ள பக்தியாக அது அப்படி பழக்கி வச்சுருக்கேன் தசரதம் வீடுன்னா அப்படி இருக்கும் அவா சொன்னால் நின்றுட்டேன் அப்படின்னு நுடுத்து சுமந்திரரை பார்த்து ஓட்டுப்பா அவள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு ராமர் சொல்லலை அதுக்காக காட்டுக்கு போகாமே இல்லை அவர் என்ன பண்ணார்ன்னா தேர்லேருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தார் ராமோ வனபராண கிருணா சக்ஷூ மரியாதை நிமித்தமாகவும் தேர்லேந்து கீழே இறங்கி நடக்கிறார் அவள்லாம் கீழே இருக்கும்போது நம்ம தேர் மேலே இருக்கக்கூடாது பிரம்மண்ய தேவனாக இருக்கிறதுனால நமோ பிரம்மண்ய தேவாய ராமாய அகுண்டமேதசே ஸ்லோக துரியாய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் மேலே நடந்து போகக்கூடிய அந்த ராமச்சந்திர பிரருவை பார்த்து இந்த வைத்திகால்லாம் பேசினா இங்கே பாருங்க ராம வாஜபேயை கொடையை கொண்டு வந்திருக்கோம் இந்த கொடையெல்லாம் எப்படி எங்களுக்கு வந்தது நாங்கள் எப்படி சம்பாதிச்சோம் அந்த கொடையை உங்களுடைய உங்களை உங்களுடைய சக்கரவர்த்தி குடும்பம் பெரிய பெரிய ராஜரிஷிகள் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் அவள்லாம் யாகம் பண்ணும் பொழுது யாகத்தில் எங்களுக்கு இந்த கொடையை பிடிப்பா பிடிச்சிட்டு எங்கள் கையிலேயே கொடுத்துடுவா கடைசியாக சம்பாவனையாக பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் கூட வைதிகாலுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ணுவாள் ரொம்ப ஆச்சரியம் அது விதவிதமான கிளாஸஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடியது தான் அதில் ஹையஸ்ட்டு கிளாஸுங்கிறது யார் பெரிய கோட்டீஸ்வரனும் அவன் தான் ஹையஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு தானே அமையும் எங்கே பார்த்தாலும் இங்கே என்னென்ன எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஒரு வேத பிராமணன் தான் நமஸ்காரம் பண்ணும் அவன் எப்படி இருப்பான் அவன் ஏழையாக இருப்பான் அவன் ஏழையாக இருப்பான் அது மாதிரியாக சக்கரவர்த்திகள் நமஸ்காரம் பண்ணி கொடுத்த சம்பாவனை இந்த மரக்கொடை இது வெண்கொற்ற கொடையோட வசதி என்ன கொடை வந்து நமஸ்காரம் பண்ணுறது இந்த மரக்கொடைக்கு கொடை நமஸ்காரம் பண்ணுறது அது மாதிரி சக்கரவர்த்திகள் நமஸ்காரம் பண்ணி கொடுத்த கொடை இன்னைக்கு ராமா நீ வந்து வெண்கொற்ற கொடையை விட்டுட்டு காட்டுக்குன்னு வரும்பொழுது உனக்கு இந்த மரக்கொடையை பிடிக்கலான்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஏபிஹி சாயாம்கரிஷ்யா மகா ஸ்வைஷத்ரைஹி வாஜபேயி ஹி உங்கள் வீடு வாசலாம் விட்டுட்டு வரலாமா அப்படின்னு உங்கள் சொத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு வரலாம் எங்களுக்கேது சொத்து விட்டுட்டு வர்றது சொத்து இருக்கிறவன் தான் சொத்து விட்டுட்டு வரலாமான்னு கவலைப்படுறதுக்கு ஹிரதய்வேவதி வேதாகா ஏனா பரம் தனம் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து வேதங்கள் தான் அந்த சொத்தானது எங்கள் ஹிருதயத்துலையே எப்போதும் இருக்கும் மற்றவாளுக்கு சொல்லி விக்க சொல்லி விக்க அது அபிவிருத்தியாகும் மற்றபடி இந்த சொத்தை சொத்து வந்து திருட்டு போகாது வெளிலேன்னு ஒத்தம் வந்து திருட முடியாது அதனால நீ இப்போ காஹினஹா சததம் புத்திஹி வேத மந்த்ரானுசாரிணி தொத்கிருத்தேசா கிருதாபத் தேரை எடுத்துட்டு ராமானி இதில் யாத்திரை பண்ணும் பொழுது இந்த தேருக்கு பின்னாடியே நாங்கள்லாம் கை கோத்து பஞ்சாத்தி சொல்லிட்டு ரதோத்சவத்துல நம்பெருமாள் ரதோத்சவத்துல போகும்பொழுது வைதிகால்லாம் பின்னாடி போவா இல்லையா அது மாதிரி நாங்களெலாம் வேதம் சொல்லிட்டு பின்னாடியே வர வரதாக இருக்கும் விடமாட்டோம் உண்மை உண்மோடையே வரதா இருக்கும் நாங்கள்லாம் சொத்து இல்லாதவா உன் பின்னாடி வந்துவிடுவோம் ஆனால் இவ்வளோ சொத்து உடைய ஜனங்கள் பார்த்தையா ராமா அவாவா சொத்தை மறந்து உன் பின்னாடி வராளே அவளோட பக்தியை பார்த்தையா அவா பக்தியை பார்த்தையா பக்தி மந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமான் யாச்சமானே ஷுவை ராமா பக்திம் பக்தேஷு தருசையே கே ஏ இங்கே உள்ள ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாமே பக்திமயமாக இருக்கும் சஞ்சாரம் பண்ணுற மனுஷாகதானு இல்லை மிருகங்கள் யானைகளுக்கு உள்ள ஊட்டின கபளத்தை எடுத்து உள்ளே போட்டோன வெளியில் தள்ளுறது விசிர்ஜன்னு கபளா நாகாஹா பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கல காவோ வத்ஸான் ந ருப நாள் கழிச்சு ஒரு குழந்த பிறந்திருக்கு புத்திரம் பிரதம ஜம்லத்வா ஜன நீ அப்யனந்ததே கே குழந்த பிறந்தது எங்குற சந்தோஷம் தம்மாவுக்கு இல்ல ருப நாள் கழைச்சு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு சந்தோஷப்படல நஷ்டம் திருஷ்ட்வா நான் அபியநந்தது யாரும் ஜனங்கள் சந்தோஷமா இல்லை எல்லாரும் ராமா நீயகதின்னு இருக்கா இத்தனை பேரும் பட்சிணோ அப்பாச்சந்தே சர்வபூதானு கம்பினம் பறவைகள்லாம் கூட கண்ணீர் விடறது கதறது மரங்கள்லாம் அடாடா நம்ம சிருஷ்டி இப்படி ஆகிடுதே மூலைகி உத்தத வேகினா நம்ம வந்து நம்ம நம்ம வந்து பூமியோட ரூட்டடாக இருக்கோமே இப்போ மட்டும் நமக்கு நகரம் முடிஞ்சது அப்படின்னு ராமர் பின்னாடியே போயிடலாமே அப்படின்னு மரங்கள்லாம் கதர் அடுது சர்வமும் ராம மயம் எல்லார் ஹிருதயத்திலையும் ராமர் அத்தனை பேரும் கதர்றா இந்த ஒரு பிரேமைய ராமா நீ அவமதிக்க கூடாதுப்பா அதனால நீ திரும்பணும் யாச்சித்தோனோ நிவர்த்தஸ்வே ஹம்ச சுக்ல சிரோருகை ஹீ பத்தன பாம்சுளை வயசான பெரிவாளன் வாழலாம் ஹம்சு அதை கூட ரசிக்கிறார் வால்மீகி நிரச்ச முடியுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஹம்சபட்சியினுடைய ஃபெதர்லாம் எப்படி வெள்ள விளையர்னு இருக்குமோ அது மாதிரியான வெள்ள விளையர்னு இருக்கக்கூடிய கேசங்கள் இந்த குடுமி இந்த சிக்கைகள் இவ வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது அதெல்லாம் மண் படுறதுதான் மகி பத்தனா பம்சூளை ஹீ ஹி ஹி அது மாதிரி பிரபுவை நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் அயோத்தியை அழைக்கிறார் இந்த சாதுக்கள்லாம் எல்லாத்தையும் ராமர் கட்டாட்சிக்கிறார் ஒன்றும் பதிலே சொல்லலை பதிலே சொல்லலை பேசாமல் நடந்து போகிறார் என்ன பதில் சொல்ல முடியும் அதுக்கு என்ன வா வா பேசுற வார்த்தை என்ன பிரேமையை அவமதிக்காதேங்குறா இதுக்கு என்ன பதில் அவ அவமதிக்கத்தான் அவமதிப்பேன்னு சொல்ல முடியுமா வேற வழி இல்ல சங்கடம் அது அவமதிச்சுதான் ஆகணும் ஏன் அப்படின்னு சத்தியத்தை விட முடியாது அவமதிக்கிறதுனா தூக்கி எறியல இத்தனை பேரோட பிரேமை அவருக்கு புரியறது இத்தனை பேரோட பிரேமையும் அவருக்கு புரியறது இத்தனை பேரும் தன்னோட ஜனம் ஜனோயம் ஸ்வஜனோமே தன் ஜனங்கள் என்னதான் என்னதான் பதில் சொல்லுவார் அவர் அவராலையோ சத்தியத்தை விட முடியாது அதனால சத்தியம் ஒன்றுத்தையே லட்சியமாக கொண்டு அவர் பாட்டு நடந்து போகிறார் பின்னாடியே இந்த தேரும் வரது ஜனங்கள்லாம் மேலே வர ராமரோட வந்து அப்படி வந்து தமசா நதி வந்து உடுத்தும் அப்படி பார்த்தான்னா சூரியன் வந்து அன்னைக்கு ராமர காட்டுக்கு போறாரேன்னு அழுது 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 மலைக்குள்ள பூர்ச்சியாக விழுந்தா மாதிரி தெரியுது தமசா நதியோ ராமரை தடுத்து நிறுத்தி நோடுற மாதிரி தெரியுது அந்த இடத்துல வந்து தேர நிறுத்தினார் அதிலேயும் கீழே இறங்கினார் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னார் எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டார் ஜனங்களே ஆத்தங்கரை வரைக்கும் வழி அனுப்புறதுன்னு ஒன்று உண்டு அந்த ரீதியாக தமசாநிதி கரைக்கு வந்துட்டேள் எல்லாரும் மறுபடியும் திரும்பலாம் அவாலுக்கு கிரகம் இருக்குது வீடு வாசல் இருக்குது பரதன் நான் பார்த்துப்பான் அவங்களெல்லாம் அந்த நம்பிக்கையில் தான் நானே கிளம்புறேன் வயசினால் சின்னவன் ஆனால் ஞானத்தினால பெரியவன் ஞான விருத்தா வயோபாலஹா மிருதுகு வீரிய குணாம்பிதா மிருதுவானவன் ஆனால் மகாவீரன் கரிஷியத்தி யதா பிரியணிச்சிதாச்சே எது நல்லதோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவான் பார்த்து பார்த்து பண்ணுவான் அதனாலேயே யா பிரீதி பகுமானச்ச மயி அயோத்தியா நிவாசினாம் அயோவாசின மத்யம் பரதேசா நிவேஷியதா சா நிவேஷிய சி கல்யாணச்சாரித் கைகேயானந்தவர என்னிடத்தில் என்ன பிரியத்தை வைக்கிறேங்களோ இதை அப்படியே பரதனிடத்தில் காட்டுங்கள் பரதனோட இருந்துன்றிருக்கும் எனக்கு காரியம் போர்த்திரு சாசனம் ராஜாவினுடைய ஆக்கியம் இருக்குது அதுக்காக நான் காட்டுக்கு போகணும் என்னால் அதை ஒரு காலம் ஈர முடியாது பதினாலு வருஷம் கழித்து மறுபடியும் வரேன் நீங்கள் பரதனுக்கு ஒத்துழைத்து ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இருங்கள் என்று சொல்கிறார் என்ன வெண்ண மனசு அரசியலுங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஊரில் இருக்கிற வரைக்கும் ராஜாவின் இடத்துல போயிட்டு வரேன்ப்பா நான் சத்தியத்தை காப்பாற்ற தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்த உடனே ஜனங்களை பார்த்து ஜனங்களே பரதன் வந்தால் நீங்கள் ஒத்துழைக்காதேங்கோ பரதன் வந்த கல்லை எடுத்து விட்டுறீங்கோ பரதனை ஆட்சிக்கே விடாதீர்கள் அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டு போகணுன்னு தான் தோணும் அதுதான் அரசியல் லக்ஷ்மணம் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய நமக்கு என்னமோ கதையில் கேட்கும்போது அபூர்வமாக தோணுமே தவிர அரசியலில் வேறு என்ன நடக்கிறது ஹிஸ்ட்ரி தெரியறதே நம்மளுக்கு அப்பாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு புல்ல பட்டம் கட்டிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேர் கதை அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு தம்பி புல்ல பட்டம் கட்டிக்கிறது எத்தனை பேரோடய கதை நடந்துட்டு தானே இருக்கு ஔரங்கசீப் வந்து ஷாஜஹானை அரெஸ்ட் பண்ணான் ஏதோ முகலாயர்கள் தான் அப்படி இருப்பா அப்படி அவள் அண்ணாவே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தார் ராஜாவாக அரசியல் அரசியல்னால் அப்படி தான் இருக்கும் அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு வேறு ஒரு பாவரபு உண்டு தமிழில் இது மாதிரிலாம் இருக்கும் அதை தான் பேசுறான் லட்சுமண அவன் என்ன புதுசா என்ன பேசிட்டான் அரசியல் பேசுறான் ஆனால் அரசியலே இருந்தும் கூட இந்த ஆர்ஜவம் இந்த சத்தியம் இந்த ஆர்ஜவம் இந்த தூய்மை அது ராமச்சந்திர பிரபுவனத்தில் அலாதி போனால் இப்படி பேச முடியாது ஜனங்களை பார்த்து பரதனுடைய ஆட்சிக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு பேசும் பொழுது ராஜ தர்மங்கிறது உக்ரமானது ஆனால் அதுலேயே இவ்வளோ வெண்ண உள்ளம் உடையவராக ராமர் இருக்கார் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அடாடாடாடாடா இவரல்லவோ நமக்கு ராஜாவா வரணும்னு ஜனங்களுக்கு இன்னுமே தோண ஆரம்பிச்சு யதா யதா தாசரி தர்மமே அஸ்திதா அபவது ததா ததா பிரகிருயா ராமம் பதிம் அகாமயன் பாஷ்பேண பிஹிதம் தீனம் அயோத்தியாகிய தேர வடங்கட்டி ராமர் இருக்கிறாரோன்னு தோன்றது சக்கர்ஷேவ குணைஹி பத்வா ஜனம் நிவாசினம் ஜனங்கள் எங்கேருந்து தப்பிக்க முடியும் ராமரோட போய்தான் ஆகணும்னு ராமரை விடமாட்டான் அப்படின்னு ராமரோடைய கூட இருக்கா ராமச்சந்திர பிரபு விஸ்ராந்தி எடுத்துகிட்டு இருக்கார் ஜனங்கள் எல்லாரும் ராமரோட விசிராந்தி எடுத்துக்கிறார் தசரத சக்கரவர்த்தியும் இங்கே அயோத்தியாவில் சுமித்ராவுனுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு கௌசல்யாவும் தசரதருமா ஓரளவுக்கு விசிராந்தி இருக்கா இது ஒரு நல்ல கட்டம் இதோடு நிறுத்திக்கலாம் நாளைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகம் சுற்றம் எல்லாம் தொடர தொல்கானம் அடைந்தவனே ஏற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர் கதீபதியே சிற்றவைதம் சொற்கொண்டாய் சீராமா தாலேலோ சிற்றவைத்தம் சொற்கொண்டாய் சீராமா தாலேலோ ஜானகீகாந்தமரணம் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் சந்தியாக வந்தனும் அது முடிஞ்சு பாக்கி பாராயணம் இருக்கும் சபரி மோட்சம் நடக்கணும் பாராயணம் முடிஞ்சு ராகவசத்துக்கு பஜனை இருக்கும் சீதாவல்லபு லாலு கி